எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும் பொருட்டு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்ன செய்தேன், பிரித்து எடுத்தேன். ஒரு அல்ல சொல்லுங்க பாபோ. பல பல கிராமங்கள்ல கிறிஸ்தவர்களா ஜனங்க மாறும் போது ஊரை விட்டு என்ன செய்வாங்க, உண்மை என்ன தெரியுமா, அவங்க உங்களை ஊரை விட்டு தன் ஒதுக்கி வைக்கவே இல்லை. ஆல்ரெடி நீங்க என்ன செய்யப்பட்டுட்டீங்க, ஆண்டவரால பிரித்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்பது உலகத்தால ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு அனுபவமும் தேவனால பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஒண்ணுதான். ஆமென். ஏனென்றால் தேவன் உங்களை ஸ்பெஷலா என்ன செஞ்சிருக்கிறாரு, தனக்குன்னு எடுத்து வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள். ஆமென். அலையலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதோட அர்த்தம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். யாத்திரா 30:32 வசனத்தை வாசிக்கும் முடியுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. அங்கே ஆண்டவர் சொல்ற அபிஷேக தைலத்தை செய்யக்கூடிய விதத்தை சொல்லிவிட்டு, அந்த அபிஷேக தைலம் என்பது தேவ ஆலயத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விசேஷமான நளதம் என்கிற தைலம். அந்த தைலத்தை பிரிப்பேர் பண்ற மெத்தட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்து விட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த தைலத்தை மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இந்த தைலத்தை மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இதே பிரிப்பரேஷன் மெத்தட்ல நான் வந்து சர்ச்சில் தானே இப்படி செய்யறாங்க, நான் வீட்டில் அதே மாதிரி நான் செய்யறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இன்னொன்று செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கு பரிசுத்தமா இருப்பதா, புரியுதா உங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்டதுன்னா என்னன்னு. இப்போ ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஆயில் தயாரிக்கிறதுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அபிஷேக தைலத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றாரு. ஃபார்முலா டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ ஃபார்முலா டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்வாங்க, எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குமா. இந்த வேர்ல்டுலே இருக்கிறதுலே பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் அதுதான். ஏன்னா பலிக்கு வெட்டப்பட போகிற ஆடு மாட்டோட அந்த நாத்தம் எதுவுமே தேவாலயத்துக்குள்ளே அடிக்காதான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ வெட்டி அதை எரிச்சு பாருங்கள் எவ்வளோ நாத்தம் வரணும்னு. அந்த நாத்தம் ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட எங்கே வராது, தேவாலயத்துக்குள்ளே வராது. ஏன்னா 1000 மாடு பலிக்கிட்டாலும் நாத்தம் வராது. ஏன் நாத்தம் வராதுன்னா இந்த நளதம் என்கிற அந்த தைலம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவ்வளோ அழகான ஒரு ஃப்ராக்ரன்ஸை சொல்லி கொடுத்துட்டு இதை உன் வீட்டில் நீ என்ன செய்யக்கூடாது, தயார் பண்ணக்கூடாது. உன் வீட்டில் நீ தயார் பண்ணக்கூடாது, எங்கேயும் தயார் பண்ணக்கூடாது. அது காரணம் சொல்றாரு இது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். இப்போ சொல்லுங்க, பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஒன்லி பிலாங்ஸ் டு காட். ஆமென். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அது தேவனுக்குரியது. சொல்லுங்க, பரிசுத்தம் என்றால் என்னது, அது தேவனுக்குரியது. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா நான் யாருக்குரியவன், நான் தேவனுக்கு மாத்திரம் உரியவன். அதுதான் அதோட ஒரிஜினல் மீனிங். ஆமென். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, என் கண்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம்னா என் கண்கள் யாருக்கு மாத்திரம் உரியது. இப்போ நான் இந்த கண்களில் நான் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கணும், ஆண்டவருக்காக வேலை செய்யணும், நான் என்னுடைய தொழிலை நான் செய்யணும், அதோட நிறுத்திக்கணும். இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது. ஏன்னா இந்த கண்கள் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. இப்போ ஒரு கிறிஸ்தவன் இந்த எண்ணத்துக்குள்ள வந்துட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாக வாழ முடியும். ஆமேன். நான் எனக்காக வாழ முடியாது, நான் எனக்காக எந்த காரியத்தையும் செய்து கொள்ள முடியாது. நீங்கள் சொல்லலாம் நான் ஏன் உலகத்தானே போல வாழக்கூடாது. பல பேர் கிறிஸ்தவர்களுக்கு கேள்வி இதுதான், அவங்க செய்கிறாங்கல்ல. யார் செய்கிறா, அவங்க செய்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் என்ன செய்யலாம், செய்யலாம். அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் உனக்கும் எனக்கும் இந்த வெளிப்பாட்டை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுக்காக எல்லாருக்கும் அது சொல்லி கொடுத்துருக்கிறாரான்னு நீங்கள் இன்னொரு சர்ச்சிலேயே போய் கேட்க முடியாது. பரிசுத்தம்னா என்ன அப்படின்னு அவங்களும் சொல்லலாம், பரிசுத்தம்னா பரிசுத்தங்க பாவம் இல்லாமல் வாழ்றது. ஆனால் பரிசுத்தம் என்பது உண்மையாக என்னன்னா கர்த்தருக்காக மாத்திரம் வாழ்வது. ஆமேன். நான் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தனிப்பட்ட விதத்தில் அவருடையவன் என்கிற அனுபவத்தில் வாழ்வது தான் பரிசுத்தம். இதை தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆமென். என் பேச்சில், என் பார்வையில், என் சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க கடவுதுன்னு அதனால தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சிந்தையில் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆமென். யாத்ராமதின் புஸ்தகம் அதே இடத்துல 30:37 வசனத்தை வாசிங்க.
இந்த தூப வர்க்கத்தை இங்க பாருங்க அடுத்த ஒரு ஃபார்முலா சொல்ல தூப வர்க்கம் செய்யற ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது இந்த இங்க பாருங்க இங்க செய்யறது போல உனக்கு நீ வீட்ல என்ன செய்ய கூடாது செய்யக்கூடாது அல்லேலூயா அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தனக்கு அப்படின்னு வந்துட்டா அதை யாருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறார் அவருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறார் ஆமென் சொல்லுங்க பாப்போம் அல்லேலூயா அதாவது கிறிஸ்தவத்துக்கு நிறைய ஜனங்க வராததுக்கு காரணம் நீங்க நகை போடாம இருக்கிறீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டுக்கிறீங்க அதுக்காக தான் பல பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நான் சொல்றேன் நகை போடுறதுனாலயோ அல்லது ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடணும்னு நம்ம சொல்லுவோம்னு நினைச்சோ வராம இல்லை ஜனங்க உண்மை என்ன தெரியுமா நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றதுனால தான் வர்றதில்லை வேற எதுக்காகவும் சொல்றதில்லை இதெல்லாம் கூட விட்டுடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இது ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது ஆனால் ஒருவனை பார்த்து நீ பரிசுத்தமா இரு அப்படின்னு சொன்னா நம்மளே கேள்வி கேட்பான் நான் எதுக்குங்க பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்வோம் கேட்போம் பரிசுத்தமா இருக்கிறனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு என்ன செய்வோம் கேட்போம் நான் ஏன் மற்றவனை போல சிண்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு என்ன செய்வோம் யூ ஆர் டிஃபரண்ட் பிகாஸ் யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் காட் என்றைக்கு ஒரு மனுஷன் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறானோ அன்னைக்கே என்ன ஒப்பு கொடுக்குறான்னா நான் முற்றிலும் யாருக்குடையவன் அப்ப ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு அந்த மனிதன் முழுக்க முழுக்க தேவனுடையவனாக ஆகிவிடுறான் எப்படி பிரதர் ஆக முடியும் அப்படின்னு கேட்கிறீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க ஒன்று குறைந்தர் 6:20 வாசிங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே நல்லா கவனிங்க யூ ஆர் பர்சேஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை என்னத்துக்கு வாங்கி இருக்கிறேன் கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறேன் கிரயம் என்ன கிரயம் கொடுத்திருக்கிறார் இயேசுப்பா ரத்த கிரயம் கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்துக்கிறாரு நல்லா கவனிங்க கிறிஸ்டோஃபர் வந்து போன வாரம் ஒரு பேட் வாங்கினார் அப்பா கொடுத்தாரா யாரோட காசு உங்கள் காசு தானே அது எவ்வளோ 4000 ரூபா இல்லை 4000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கு நான் இப்போ அந்த பேட்டை உடச்சா நீ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சண்டைக்கு வருவானா வரமாட்டான் மாமே வரானாலே மாமா வந்துடுவார் யார் அறிவு இருக்கையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை போட்டு வாங்கி கொடுத்த பேட்டை உடச்சி விட்டீங்களே அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னை யார் வாங்கியிருக்கா ஏசப்பா வாங்கியிருக்கார் நம்ம ஈஸியாக பாவம் செஞ்சுட்டு வந்து தேவ சமூகத்தில் நின்னா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா பிதாவுக்கும் ரொம்ப கோபம் வரும் ஏன்னா கிரயம் செலுத்தினது யாரு ஏசு தன்னுடைய குமாரன் ஏசப்பா இறக்கமுள்ளவர் தான் ஐயோ வந்துட்டியா மகனேன்னு கட்டிப்பிடிச்சுப்பாரு ஆனால் பிதா என்ன பண்ணுவார் அப்படியே இறக்கமா என்னடா இவன் ஒரு சைடு அவர் நீதி உள்ள தேவன் ஒரு சைடு எப்படிப்பட்டவர் அன்புள்ள தேவன் அப்போ யோசிச்சு பாருங்க இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் சமாதானப்படுத்தணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா பரிசுத்த வாழ்க்கை மிகவும் முக்கியம் ஆமென் அல்லேலூயா நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் சம்பாதித்திருக்கிறார் அல்லேலூயா அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை நீ எதை செஞ்சாலும் இயேசுவுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு செய் நம்ம நிச்சயமா செய்ய முடியும் ஆமென் பரிசுத்தம் என்பது என்னன்னா நான் கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவன் இயேசுவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் அவருடைய சாயல்ல நான் வாழணும் அப்படின்ற ஆசைப்பட்டு அவருக்கு நான் ஜீவ பலியா இருக்கணும்ன்ற ஆசையோடு நான் வாழும் போது ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா ஞான ஸ்நானம் எடுத்த பாவிகள் அதிகம் ஞான ஸ்நானம் எடுக்காத பரிசுத்தவான்களும் அதிகம் எப்படி சொல்லுங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பாவிகள் அதிகம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பரிசுத்தவான்கள் அதிகம் எப்படி பிரதர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி பரிசுத்தவான்கள் நீங்கள் சொல்கிறீங்களா சுத்தவானாக இருப்பான் அவன் எப்படி இருப்பான் நம்ம பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் நான் ஸ்கூலில் படிக்கும் போது நான் பார்த்துருக்குறேன் எங்கள் கிளாஸில் ரொம்ப நல்ல பசங்களாக இருப்பாங்க நான் தான் சர்ச்சுக்கு போனவன் ஆனால் நான் தான் கெட்டவனாக இருப்பேன் அங்கே நான் பார்த்துட்டு யோசிப்பேன் அடப்பாமே நம்மளை விட நல்லா இருக்காங்கய்யா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பித்தார் ஆமென் நீ பரிசுத்தவான வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நல்லா கவனிங்க உலகத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யாமல் இருக்கிறான் ஈஸியாக எப்படின்னு கேட்டால் அவனுக்கு அவன் ஆல்ரெடி யார் கையில் இருக்கிறான் பிசாசு கையில் இருக்கிறான் அவனுக்கு எதிர்ப்பு எதுவுமே என்ன செய்யாது வராது நீங்கள் ஜெபம் கொஞ்சம் பைபிள் வாசிக்க கொஞ்சம் பிரசங்கம் கேட்க நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பிரச்சனைகள் நெருக்கும் போட்டு பாவம் உங்களை போட்டு என்ன செய்யும் நெருக்கும் அப்போ தான் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ள கொஞ்சம் ஒன்று சாப்பிட்லாவா என்னது கொஞ்சம் ஒன்று சாப்பிட்லாவா அப்படின்னு கூப்பிடுவான் என்ன இந்த வாலிப நாட்கள் ஒரு தம் வச்சுப்பாரு அப்படின்னு ஒரு அடிக்க இந்த எப்படிதான் இருக்குன்னு இந்த பியரையாவது டேஸ்ட் பண்ண அப்படின்னு அப்படிலாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யாருக்கு பரிசுத்தமா இல்லைன்னு அர்த்தம்
இப்போ பிசாஸ் என்ன ட்ரை பண்றான்னா, அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டா, நீ அவனை ஆராதிக்கணும்ன்றது அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுடைய சரக்கை கொஞ்சம் நம்ம கிட்ட போட்டுட்டா போதும், நீ கொஞ்சம் பாவம் செஞ்சா போதும், ஆல்ரெடி யாரோட ஆளா மாறிடுவ. ஆமா, சர்ச்சுக்கு வந்துகிட்டே பிசாசோட ஆளா இருக்க முடியும். ஆமென். அதனாலதான் சொன்னேன், சர்ச்சுக்குள்ள இருக்கிற பாவிகள் அதிகம் அப்படின்னு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நம்மை பரிசுத்தத்திற்கு என்று இன்னைக்கு தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம் அதுதான். நேற்று தினத்துல ஆண்டவரோடு நான் இணைந்து இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியம் என்னன்னா, நீ வந்து நிறைய செய்யற இல்லைன்னு சொல்லல, நீ வந்து கொடுத்துருவ ஈஸியா இல்லைன்னு சொல்லல, நீ செலவு பண்ணுவ உழைப்ப, எனக்காக நீ செய்கிற காரியம் நிறைய உண்டு, உடம்பு வலியோட நீ போய் ஊழியம் செஞ்சிருவ, உண்மைதான். ஆனால் எனக்கு நீ என்ன செய்யற, ஆண்டவருக்கு நான் என்ன செய்யற. இப்போ ஆண்டவருக்கு எனக்கும் அப்படின்னும் போது, ஆண்டவர் வந்து எதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைன்னா, நான் போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கறது நான் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும்தான். ஆமேன். அவர் என்கிட்ட கேட்கறதெல்லாம், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் எப்படி இருங்கள், பரிசுத்தராயிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. God's expectation in me. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னிடத்துல, தேவன் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பரிசுத்த எதிர்பார்ப்பு. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, நான் சில காரியங்களை இந்த மாதத்தில் நாம் பரிசுத்தத்தை குறித்த சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கு கொஞ்ச நேரம் எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Why should I be a holy man? நான் ஏன் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும்? எல்லாரும் என்ன கவனிக்கணும், நான் ஏன் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும், நான் எதற்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? முதலாவது காரியம் எடுத்து வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 1:27. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டி. நல்லா கவனிக்கணும், மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவரை மாதிரியே சிருஷ்டித்தார். சாயல் அப்படின்ன உடனே நமக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கை கால்லாம் இருக்கிறது போல, ஆண்டவருக்கு ரெண்டு கண்ணு கை கால் மூக்கெல்லாம் இருக்கும் போல அப்படி நினச்சிக்கிற கூடாது. இந்த சாயல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அது லைக்னஸ் அப்படின்னு, இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படின்னு இருக்கும். இமேஜ் அண்ட் லைக்னஸ்னா, அவரை போல குணாதிசயம். யாரை போல குணாதிசயம்? அவரை போல குணாதிசயங்கள். அப்பாவை போல புள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுல சாதனை எதுவுமே கிடையாது. ஏன்னா புள்ள அப்பாவை போல தான் என்ன செய்யணும், இருக்கணும். நல்லா கவனிங்க, இப்ப தேவன் என்னை சிருஷ்டித்தார் என்றால் அவர் பரிசுத்தவான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த சாயலிலே என்னை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஆமென். நான் ஏன் பரிசுத்தவானா இருக்கணும், அதனாலதான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களை படைச்ச அப்பாவாகிய நான் பரிசுத்தரா இருக்கிறேன், உனக்குள்ள பரிசுத்தமா இருக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சொல்றேன், ரொம்ப தூரத்துக்கு போயிருவோமே பின்னாடி, ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏனோக்கு வாழ்ந்தார், அவரே பரிசுத்தமா இருந்தாருங்க, தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்கோட காலம் வந்து ரொம்ப மோசமான காலம். இப்பெல்லாம் நம்மளாம் ரொம்ப கல்ச்சர்டு பீப்புள். அந்த காலத்துலாம் கல்ச்சர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் இஷ்டத்துக்கு அவன் என்ன செஞ்சான், வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஏனோக்கோட காலத்தை குறித்து 6 அதிகாரத்தை நான் வாசிக்கிறோம், அவன் அவன் குடிச்சு வெறிச்சு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். நோவாவின் காலம் மிக கொடிய காலம். மனிதனை உலகத்துல படைத்ததற்காக தேவர் என்ன செய்யப்பட்டாரா, மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்திலேயே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது, அப்போ அவ்வளோ பாவம் நிறைந்த காலத்துல நோவாவால எப்படி வாழ முடிஞ்சது, பரிசுத்தமா வாழ முடிஞ்சது. ஆமென். அவ்வளவு பாவம் நிறைந்த காலத்துல ஏனோக்கால தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. இன்றைக்கு உங்களாலையும் என்னாலையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கையில வச்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அனுபவம் தெரியுமா இதெல்லாம். அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுங்க. ஏனோக்கு பைபிள் கிடையாது, ஏனோக்கு இயேசுவின் ரத்தம் கிடையாது, ஏனோக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. ஆனால் அவன் தீர்க்கதரிசியா இருந்தான், தேவனோடு நடந்தான். உங்க ஏனோக்கி நம்மளையும் வச்சு பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்லுவார், நம்மளை நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார் ஆண்டவர், பரிசுத்தமாய் வாழ நான் படைக்கப்பட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம், சதமா சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் வாழ படைக்கப்பட்டவன், பரிசுத்தரால் படைக்கப்பட்டவன், அதனால நான் எப்படி வாழணும், பரிசுத்தமாக தான் வாழணும். ஆமேன். மை கிரியேஷன்
is a holy creation. I am a holy creation. கர்த்தர் என்னை பரிசுத்தவனாய் படைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தர் என்னை படைத்திருக்கிறார். ஆகவே நான் எப்படி தான் இருக்கணும்? பரிசுத்தவனா தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் சொல்லுவோம், படிச்சவன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே. எப்படி? அப்ப படிச்சவன் எப்படி நடந்துக்கணும்? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? படிச்சவன் மாதிரி டீசெண்டா நடந்துக்க மாட்டேங்கிறியே சொல்றோம்ல. அப்போ ஒருத்தன் படிச்சவன் அப்படின்னா அதுக்கேத்த நடக்க, நம்மளை படைத்த தெய்வம் பரிசுத்தமானவர். ஆமென். அவரால் படைக்கப்பட்டவன நாம் எப்படி வாழணும்? ஆமென். பரிசுத்தமா. ரெண்டாவது, நான் எப்படி எதற்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும்? வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. எண்ணாகமம் 16:5 சீக்கிரமா வாசிங்க. எண்ணாகமம் 16:5. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும், நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னார் என்றும், தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும். நல்ல கவனிங்க. தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னார் என்றும் காண்பிப்பார். காண்பிப்பார். போதும். இப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இங்க மோசே சொல்றார், ஒரு பிரச்சனை வருது, நீ மட்டும்தான் பெரிய பரிசுத்தவானாயா? போயா, கர்த்தர் எங்களோடையும் பேசுவார். நீ மட்டும் தான் தலைவனா? நீ தலைவனா இருக்கணும், நாங்க எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு ஒரு கூட்டம் எழும்பி சொல்லுது மோசே கிட்ட. மோசேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சேலஞ்ச் பண்ணிட்டான். என்ன சேலஞ்ச் பண்ணான்? நீ எல்லாம் என்ன தலைவரா? உன் தலைமத்துவத்துக்கு கீழே நாங்க இருக்கணும்னு என்ன இல்லை, அவசியம் இல்லை. உன்கிட்ட தான் கத்தர் பேசுறாரா, வேலை வைப்பார் அப்படின்னு உன் தலைமை கீழே இருக்க மாட்டேன்னு கோராகு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் இறங்கி வந்து மோசே கிட்ட பேச சொல்றாரு, மோசே நாளைய தினம் நான் இறங்கி வருவேன், இறங்கி வந்து என் அண்டையிலே சேரத்தக்க பரிசுத்தவான் யார் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொன்னார். ஆமென். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில மோசே ஜனங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருக்காங்க, கூடார வாசலில். கோராகின் குடும்பம் ஒரு மலையில நிக்குது, ஒரு பகுதியில எதிர்த்து, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிரில மோசே இங்க நிக்கிறான். ஆண்டவர் சொல்ற, மோசே கூடாரத்துக்குள்ள வா. கர்த்தருடைய கோபம் இறங்கி வருது. அந்த கோராகம் அவனுடைய குடும்பத்தையும் பூமி என்ன செஞ்சிருச்சான்? அப்படியே பூமி ஓப்பன் ஆகி நேராக பாதாளத்துக்கு போயிட்டான்னு பைபிள் சொல்லுது. ஆமேன். ஆண்டவர் தம்மண்டையிலே சேரத்தக்க பரிசுத்தவானாய் மோசேயை நிறுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்தவான் யார்? நான் ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் தெரியுமா? அப்போதான் நான் யார் இடத்துல சேர முடியும்? தேவனிடத்துல சேர முடியும். சொல்லுங்க, பரிசுத்தவானா ஏன் வரணும்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் என்று. எதுக்கு சொல்றாரு? கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது அப்பதான் ஆண்டவர் பட்சத்துல நாம் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னா அதை விட முட்டாள்தான எதுவுமே கிடையாது. பாவம் செய்கிற எந்த மனிதனுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல்லா நான் சினிமா பார்த்துட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து இச்சையா பார்த்துட்டு, டான்ஸை போட்டுட்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டு, கர்த்தர் என்னோட இருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சினிமா சீரியல் பார்க்குற ஆட்கள்லாம் விட்டுருங்க, இச்சையாக பார்க்கறது தான் அங்கே இருக்குது. நிறையா சந்தோஷமாக பார்க்க முடியுமா அங்கே உட்காந்து? சொல்லுங்க. ஆர் ஸ்டான்லி ஒரு தடவை சொன்னார், குடும்பமாக உன் பிள்ளைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, உன் பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, உன் பையனை இந்த சைடில் உட்கார வச்சுக்கிட்டு, எந்த சலனமும் இல்லாமல் முகம் கோணாமல் இப்படி தலையை குனியாமல் பார்க்க முடியறதுக்கு ஒரு படம் இருந்தால் தாராளமாக உட்காந்து பாருங்க அப்படின்னாரு. ஆமென். பார்க்க முடியுமா? மனைவியை கூட்டிட்டு போய் உட்காந்தே பார்க்க முடியாது இன்னைக்கு வர்ற படத்தெல்லாம். ஆமா, பார்க்க முடியுமா? சொல்லுங்க, உண்மையா வைஃப்ஸ் சொல்லுங்க. உங்களை விட அழகான பொண்ணு அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், உங்க வீட்டுக்காரரை கொண்டு போய் உட்கார வச்சு பார்க்க வைப்பீங்களா? நீங்க பாருங்க, என்னை விட அழகான பொண்ணு அங்கே ஆடுது. விட மாட்டீங்கல்ல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் சீரியலை பாக்குறீங்க? வீட்டில் உட்காந்துக்கிட்டு நேரம் போகலன்னு இதெல்லாம் விட்டுருணும். இன்னையோட பாஸ்ட் நான் சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்கு சொல்ற பாஸ்ட் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனாரு ஆனந்த ராஜபதர். அதனால ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுங்க, சீரியலை பார்த்து சீரழிஞ்சு போகாதீங்க. பல குடும்பம் சின்னாபின்னமாய் போனது காரணமே சீரியல் சினிமா தான். அல்லேலூயா. வாலிப பசங்க ஆக்ஷன் பிலிம் பாக்குறேன் அப்படின்னு நீ ஆக்ஷன் ஆயிராத, உங்ககிட்ட கொஞ்சம் கூட ஆக்ஷனே அதுக்கப்புறம் என்ன செய்யாது? இருக்காது. முடமாய் போனவன் தான் பாதி பேர் சினிமா பார்த்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்றேன், பரிசுத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. உன் கண்களுக்கு இடம் கொடுக்காத பாவம் செய்ய, உன் சரீரம் முழுவதையும் கெடுத்து விடும். நேற்று தினத்துல நாங்க வாசிச்சோம் மத்தேயு 6:6 ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணுக்கு இடம் கொடுக்காத, உன் சரீரத்தை கெடுக்கிறதுக்கு எதுதான் முதல்ல வேலை செய்யுமா? பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:6, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:22.
கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் இவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நல்ல கவனிங்க, கண்ணை உனக்கு ஆண்டவர் வெளிச்சமா கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை என்ன வாக்காத, இருளா மாற்றாத, பாவத்தை வச்சு இருளா என்ன செய்யாத, மாற்றாத. ஆர் ஸ்டான்லி அவர் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாரு. ஒரு பொண்ணு ரோட்ல முன்னாடி வருது, அழகான ஒரு பொண்ணு வருது, நீ போற, பார்க்காம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. முதல் முறை அந்த பொண்ணை பார்த்தாச்சு, பார்த்த பிறகு ஒரு அழகான பொண்ணு வருதுன்னு தெரியுது, தலையை திருப்பிட்ட. முதல் முறை பார்த்ததும் தலையை திருப்பினதும் ஓகே நார்மல். அதே பொண்ணை பார்க்கறதுக்கு ரெண்டாவது முறை நீ தலையை திருப்பினீன்னா அது பாவம். இந்த பாவத்தெல்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. என்ன சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வந்து சில காரியங்களை ரொம்ப ஆழமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். நம்ம அப்படியே பழகி பழகி பார்ப்போம். சில பேர்லாம் பழகினாலும், பிரதர் She is my girlfriend. What is that? Just a friendship. Enna just a friendship? Oh, mind ulla avlo paavatha vechittu yaarta kaadu kutra? Aandavar enna ilchava nenchitiya? Unga appa amma mari avar enna onnum theriyadhavan nenchitingla? Aandavarku unga irudhayathin aalangal theriyum. Oh, manasukulla enna nenaikiren aandavarku theriyum. உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிறார். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் கண்ணுக்கு நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கண்ணு தான் முதல் பிரச்சனையே. சிம்சோனுக்கு முதல் பிரச்சனையே கண்ணு தான். திம்னாத்துல ஒரு பெண்ணை கண்டேன் என்ன சொல்றான், திம்னாத்துல அவ்வளவுதான் வாழ்க்கை. கடைசியில கண்ணை பிடுங்கிட்டாங்க. இப்படி பல பேருக்கு கண்ணு போய் தெரியுறான், ஆனா கண்ணு தெரியற மாதிரியே இருக்கும், ஆனா கண்ணு என்ன செய்யாது, தெரியாது. குருடா தெரியாத பாவம் கண்களை அடைச்சிரும். சொல்லும் வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனை பிரதர், வாக்கு கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன், ஆமா இவர் அப்படியே பாரி வள்ளல் தேரை கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவாரு முல்லைக்கு, வாக்கு கொடுத்துட்டாரு. சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன் சில விஷயங்களை. வாலிப பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும், கண்ணு அங்க எங்க திரும்ப கூடாது சர்ச்சில். நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களை, பரிசுத்தமா இருக்கணும். ரோட்ல போகும்போது குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணுங்க போகணும். சும்மா அப்படியே பேக் பேக்னு பராக் பார்த்துட்டே போகக்கூடாது. போற வர கடையெல்லாம் திரும்பி பார்த்துட்டு போகக்கூடாது. ரோட்ல போனார் லகான் போட்டு போன மாதிரி போகணும். பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார். அமேன், அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்காட்டி யாருமே சொல்லி கொடுக்கறதுக்கு இனி வாய்ப்பே இல்லை. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் போப்பா, ஸ்கூல்ல ஏதாவது சொன்னா எல்லாம் என்ன பண்ணிக்குது, ஏதாவது போய் பண்ணிக்குது வாத்தியாரை மிரட்டுறதுக்காக. அதனால வாத்தியாருங்கெல்லாம் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அம்மடி பாடம் சொல்லி கொடுத்தோமா அதோட திரும்ப என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம். வேற எதுவுமே கண்டு, அந்த காலத்துல என்ன தப்பு பண்ணாலும் டீச்சர்ஸ் கண்டிச்சு அவங்கள திருத்தினாங்க. பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பற்ற உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் திருச்சபை மட்டும்தான் இன்னைக்கு அவங்கள என்ன செய்ய முடியும், கண்டிக்க முடியும். வெளியே எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. ரோட்ல போற எவனும் கண்டிக்க முடியாது, டீச்சர்ஸ் கண்டிக்க முடியாது, டியூஷன்ல கண்டிக்க முடியாது, பாதுகாப்பற்ற சூழல். ஆனால் பரிசுத்தமாய் வாழ தேவன் ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவன் பக்கத்துல இருக்கணும்னா நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாபம், அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். ஐயா ஒரு தீர்மானம் பண்ணுங்க இன்னைக்கு, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக நான் என்ன செய்ய வேண்டும், யாத்திராகமம் 22:31 எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷரா இருக்க கடவீர்கள். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷரா இருக்க கடவீர்கள். வெளியிலே பீறுண்ட மாம்சத்தை போதும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை. ஆமென். நீங்க அதே வசனத்தை லேவியராமம் 11:45 எடுத்து வாசிச்சு பாருங்க. To be a holy man is a commandment from God. நான் பரிசுத்தமானா இருக்க வேண்டும் என்பது தேவ கட்டளை. ஆமென். கட்டளையை மீறுவது எல்லாம் பாவம். அதனால பரிசுத்தமா வாழலன்னா நான் பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். வாசிங்க பார்ப்போம் லேவியராகமம் 11:45. நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆமென். இட் இஸ் எ கமாண்ட்மென்ட் ஃப்ரம் காட், இட் இஸ் நாட் எ ரெக்வெஸ்ட். இது ஒரு ஐயா பரிசுத்தமா இருக்கியா அப்படிலாம் கெஞ்சறதுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ பரிசுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீ நரகத்துக்கு போ, யார் வேணான்னா
நீ ஏன் உன் தலையில மண்ணை தூக்கி போட்டுக்கிறன்னா போயிட்டு போ. பரிசுத்தமா இருப்பீர்களாக என்பது கட்டளை. கட்டளைய யார் சந்தோஷமா ஏத்துக்குவா தெரியுமா? நேசிக்கிறவங்க ஏத்துக்குவாங்க ஆண்டவர். ஆமென். நைட்டு வந்து ஒரு 9:50 ஆயிடுச்சு. காலையில 6:30 சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆகணும். என் பிள்ளைகள்ட்ட சொன்னேன், இன்னும் ஒரு நிமிஷம் டைமு, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள எங்கெங்க இருக்கிறீங்களோ எல்லாம் ரூம்குள்ளார வந்துடணும்னு சொன்னேன். கிடு 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 கிடுன்னு கிளம்பி ஓடிட்டாங்க. ஜானிக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள வந்துட்டான். ஏன்னா ஜானி மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தான், அதை அத்தனையும் எடுத்து வச்சு உள்ள வச்சுட்டு வந்துட்டான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது என்னன்னா, நான் அந்த ஒரு நிமிஷம்னு சொல்லி டைம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவங்க பயப்படுறாங்க, அதே நேரத்தில் என்னை நேசிக்கிறாங்க. ஆமென். இப்போ நேசமும் பயமும் சேர்ந்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பரிசுத்தம் வரும், கீழ்ப்பிடுதல் வரும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கட்டளை, இட்ஸ் எ கமாண்ட்மெண்ட், பரிசுத்தமாக இரு. நீ நேசிச்சின்னா இயேசுப்பாவை உண்மையா அவர் கட்டளையிட்டா என்ன வேணாலும் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசுப்பாவுக்கு கீழ்ப்படிய விரும்புறீங்க? பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. நான்காவதாக தேவன் என்ன பரிசுத்தம்? மல்கியா 2:11 வாசிங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி. நல்ல கவனிங்க, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. The holiness that God loves. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். நான் இப்படி சொல்றேனே, பரிசுத்தமா இருக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். சொல்லுங்க பாப்போம், உங்களை ஆண்டவர் நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நேசிச்சுதான் உயிரை கொடுத்துட்டார், ஆனா இப்போ உங்களை நேசிக்கணும் அப்படின்னா என்னதான் பண்ணியாகணும்? பரிசுத்தமா இருந்தே ஆகணும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் நடத்துவார். ஆமேன். பரிசுத்தோட பலன் இருக்குது. நான் வந்து இந்த மாசம் நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொல்றேன், ஆண்டவர் நிறைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். பரிசுத்தத்துக்கு பலன் இருக்குது. என்ன இருக்கு? பலன். சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? ப்ராஃபிட் இருக்கு. பலன்னா என்னது? ப்ராஃபிட் இல்லையா? பைபிள்ல வந்து பலன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, பலன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. நம்ம அந்த பலனையும் பலனையும் தப்பா நினைச்சுக்கிறோம். பலன் என்றால் ஸ்ட்ரெங்க், பலன் என்றால் ப்ராஃபிட். ஆமென். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தத்துக்கு உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அது ஏன் அப்படின்னா, கர்த்தர் பரிசுத்தவான்களை சிநேகிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. சரி, நான் அடுத்ததாக ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? சங்கீதம் 29:2 வேகமா வாசிங்க. 5வது காரியம், சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, நான் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, when you give your sacrifice in holiness, that becomes an accepted sacrifice. உன் பலிகளை பரிசுத்தமாய் நீ இடும்போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. ரெண்டு பேர் பலியிட்டான் பைபிள்ல. முதல் பலிபீடம் யார் கட்டினது? காயினும் ஆபேலும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு காயின் தான் ஃபர்ஸ்ட் கட்டியிருப்பான். ஆனா ஆபேல் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பலிபீடத்தை கட்டி ரெண்டு பேரும் பலியிட்டான், ஆனா ஒரு பலியை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? அந்த ஒரு பலி பரிசுத்தமானது. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, காயின்ட வந்து சொல்லும் போது, ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவம் அவன் வாசற்படியில் என்ன செய்யும்? அப்ப காயின்ட்ட பாவம் இருந்துச்சு, ஆபேல்கிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆமேன். ஒருத்தன்ட்ட பாவம் இருக்கு, இன்னொருத்தன்ட்ட பாவம் இல்லை. பாவம் இல்லாத சந்ததி ஆபேல். இயேசுவுக்கு அடையாளமானவன், அவன் அடிக்கப்பட்டான். இயேசு நமக்காக பாவம் இல்லாமல் அடிக்கப்பட்டார். ஆமென். நம்ம எல்லாம் தேவனோடு இணைக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார். ஐயா, பாவம் இல்லாமல் பரிசுத்தமான பலி நான் செலுத்தும்போது, இப்போ ஆராதனைக்கு வர்றோம், வந்த உடனே என்னை சுத்திகரிச்சு, ஆண்டவரே சின்ன சின்ன தப்பு செஞ்ச மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த பரிசுத்தமான பலியை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆறாவதாக நான் ஏன் பரிசுத்தமா இருக்க வேண்டும்? ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும். We are called to holy. நம்ம எதற்காக அழைக்கப்படுகிறோம்? We are called to holy life. பரிசுத்தவான்களாய். We are called as a saints. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, saint அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? saintனா யாரு சொல்லுங்க? ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்து ஒருத்தர் செத்த பிறகுதான் யாராக மாற முடியும்? செயின்ட்டாக மாற முடியும். ஆனால் ஒரிஜினலாக பைபிளில் நம்ம எல்லாரையுமே என்னென்ன சொல்லிக்கிறாரு, த
தைரியமா நீங்க செயின்ட்னு போட்டு உங்க பேரை போட்டுக்கலாம், பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா இயேசுக்குள்ள. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறார் தேவன் நம்மை. ஆமென். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய அழைப்பே பரிசுத்த அழைப்பு. சொல்லுங்க, என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ற அழைப்பு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு பாடுற அழைப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் என்ன அழைப்பு உண்டு சொல்லுங்க? எனக்கும் உங்களுக்கும் ஒரே அழைப்பு காமன்ல உண்டு, அது என்னது? பரிசுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த அழைப்புல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:7 அதே காரியத்தை சொல்லுகிறது. எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் என்ன எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ளார வந்திருக்கீங்க, நீங்க ஒருவேளை இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கலாம், அல்லது இன்னும் நான் முழுசா எனக்கு இயேசு பத்தி தெரியாதுங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்க உள்ளர வந்துட்டீங்க பாத்தீங்களா, உங்களை ஆண்டவர் இங்க கொண்டு வந்தது உங்களை பரிசுத்தவானா மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக நான் ஏன் பரிசுத்தமானா இருக்க வேண்டும்? எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:3 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன தேவ சித்தம்? என்ன பத்தி? என்ன பாருங்களேன். இப்போ நான் வந்து என்னென்னமோ நினைப்பேன், ஆ ஜேம்ஸ் எட்வர்டு ஒரு பெரிய ஊழியக்காரனாம், 10,000 ஆத்துமாக்கள் வரணும்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லுவார். எல்லாத்தையும் எல்லாம் போகும்போது கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிக்கிட்டே இருப்பார். ஒதுக்கிட்டு சொல்ல, ஹே ஐ வாண்ட் யூ டு பிகம் அ ஹோலி மேன். ஆமென். மை டிசையர், மை வில் ஆன் யோர் லைஃப் இஸ் மேக்கிங் யூ எ ஹோலி மேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், உன் வாழ்க்கையை குறித்து உன் சித்தம் உனக்கு நிறைய பெருசாகணும், ஆவும்னு இருக்கலாம், பெரிய பணக்காரனாகணும்னு கூட இருக்கலாம். ஆண்டு சொல்ல, எல்லாம் நீ ஆய்க்கோ, அதெல்லாம் நான் உனக்கு திறமையை கொடுக்குறேன். ஆனா இதன் மத்தியில தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற ஒரு தரிசனம் என்ன? நீ பரிசுத்தவானாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? பரிசுத்தவாட்டின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நபரா மாறுறதுக்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான் அப்படின்ன உடனே நீங்க பெருசா ஒரு கற்பனை பண்றதை விட்டுட்டு சொல்லுங்க, மற்றவங்களை விட வித்தியாசமா வாழ்ந்தா நான் பரிசுத்தமான இடவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாலிபனுக்கும் உலக வாலிபனுக்கு என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவ வாலிபன் உலக வாலிபன் செய்யறத என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். ஹி இஸ் டிஃபரண்ட். ஆமென். ஷோ யுவர் டிஃபரன்ஸ் பிகாஸ் யூ ஆர் செப்பரேட்டட் ஃபார் அ டிஃபரண்ட் லைஃப். ஆமென். நீங்களும் நானும் காடோஷ். சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் சொல்லுங்க, நான் யாரு? காடோஷ். சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? காடோஷ். காடோஷ்னா என்னது? பரிசுத்தவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், செப்பரேட்டட். என்ன தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, டேய் கிறுக்கு பய மாதிரி ஆயிட்டியடா. எப்படி கிறுக்கு பய மாதிரி ஆயிட்டே? எங்களோட சந்தோஷமா இருக்கிறது இல்லை, எங்களோட வர்றதில்லை, போறதில்லை. நான் வந்த நாட்களில், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த நாட்களில், என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை தேடி வந்த போது அவங்க சொன்னது ஒன்று தான், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இயேசு பைத்தியம். என்ன பிடிச்சிருச்சு? இயேசு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் இனிமேட்டுக்கு நம்மளோட என்ன செய்யமாட்டான்? வரமாட்டான். கூப்பிடுறதே நிறுத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீ கூப்பிட்டு இங்க வராதவன் கூப்பிட்டு நீ போனீன்னா நீ தப்பு. நல்லா கவனிக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்னா, நம்ம கூப்பிட்டா அவன் எங்க வரணும்? சர்ச்சுக்கு. நீ கூப்பிட்டா சர்ச்சுக்கு வராதவன், நீ அவன் எங்க கூப்பிட்டாலும் போயிடுற அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லைன்னு அர்த்தம். நீ வந்து வீக் பாயிண்ட்ல இருக்கிறன்னு அர்த்தம். அலைகிறேன்னு அர்த்தம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப், அவன் நட்புக்காக அலைகிறேன் ஏங்கி அப்படி போயிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ நட்பு இல்லாமல் என்ன தவிஞ்சு போயிட்டே என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, தனியாக நின்னாலும் நான் இயேசுவோடு நிற்கிறேன். மெய்யான சிநேகிதன் இயேசு. ஆமென். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கின்றது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீ உண்மையாக பிரித்தெடுக்கப்பட்டவன்றதை இந்த மாதத்தில் காமிச்சின்னாதான். இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு. 2013 வெற்றியா தோல்வியான்னு முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 30 நாள். இந்த ஒரு நாளை விட்டுருங்க, இது போயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இந்த 30 நாளுக்குள்ள நீங்க எப்படி பரிசுத்தமா வாழ்றீங்க, எவ்வளவு ஜபம் பண்றீங்க, ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணின காரியங்கள்லாம் என்னென்ன செய்யறீங்கன்றதை நீங்க முடிவு பண்ணீங்க. ஆமென். இந்த வருஷம் ஆரம்பத்துல நான் 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் முடிவு பண்ணி தோத்து போனவங்க இந்த நிலையிலிருந்து திரும்ப ரினியூ பண்ணிக்கோங்க. இந்த 30 நாள் கரெக்டா செய்யுங்க. 2014 உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும்.
ஆமென். பரிசுத்தத்துக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க நேரங்களை அதிகமா புஸ்தகத்துல பைபிள்ல பரிசுத்தத்துல செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஜீசஸ் ஆண்டவர் நம்ம இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருபியேளையில் அடியார் நெஞ்சும் வாரிரோ அருபியேளை அடியார் நெஞ்சும் வாரிரோ துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் சொலித்தீடும் சுத்த ஜோதியே வேளையில் அடு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பாரு. அப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா ஒரு பரிசுத்த குலைச்சலை என்னிடத்துல இராத படிக்கு. அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே என்னை அழைத்திருக்கிறீரே. அதை உணர்ந்து நான் செயல்பட எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை ஆறும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாலங்கோலத்தை மனநோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனநொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. நீங்கதா, என் சுவாசமே நீங்கதா.
வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்லலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? போன வாரத்துல நான் உங்களோடு கூட பரிசுத்தத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டிய அல்லது அதிகமாய் நாம் முயற்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நான் கடந்த வாரத்துல நான் ஏன் பரிசுத்தவானாய் நான் வாழ வேண்டும், Why should I be a holy man? நான் ஏன் பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நார்த் அமெரிக்கால, ஐரோப்பால மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில ஒரு விதமான கீரி புள்ள வாழுது. இந்த கீரிக்கு பார்த்தீங்கன்னா எர்மைன் அப்படின்னு பேர். இந்த கீரி அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மர்ல அதோட முடி எப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும், வயிறு வந்து எல்லோயிஷா இருக்கும். சம்மர்ல வெயில் காலத்துல முடி கம்மியா இருக்கும். அதே சீசன் மாறி வின்டர் வரும்போது, பனி அதிகமா வரும்போது, இந்த கீரி பிள்ளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரௌன் கலர் முடிகளுக்கு இடையில இருந்து ஒயிட் கலர்ல, பியூர் ஒயிட் கலர்ல ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி என்ன செய்யும், முளைக்கும். அது த்ரூ அவுட் த வின்டர் சீசன் அந்த மிருகத்தை அந்த ஒயிட் கலர் கோட்டிங் என்ன செய்யணும்னா பாதுகாக்கும், எதிரிகள் இடத்துல இருந்தும் பாதுகாக்கும், இப்படி பல விஷயங்கள்ல இருந்து, குளிர்ல இருந்தும் அது பாதுகாக்கும். பியூர் ஒயிட்டா மாறிடும், பனியோட உருட்டி விட்ட பந்து மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அந்த நாட்கள்ல இந்த கீரி புள்ளைய வேட்டையாடக்கூடிய நபர்கள் அதிகம் உண்டு. ஏன்னா பெரிய பணக்காரர்கள், ராஜாக்கள், அவங்க கழுத்து பக்கத்துல இந்த கீரி பிள்ளையோடைய அந்த முடி தோல் ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலமாக டெக்கரேட் பண்ணப்பட்ட காலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதனால் இதை அதிகமாக வேட்டையாடுவாங்க. நம்ம சாதாரணமாக ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், மிருகத்தை தேடி போவாங்க. ஆனால் இந்த கீரி பிள்ளைய வேட்டையாடுறதுக்கு யாரும் இந்த கீரி பிள்ளைய தேடி போக மாட்டாங்க. வேட்டைக்காரன் இந்த கீரி பிள்ளையோட தங்குற இடம், இது மலைகளில் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, குகை மாதிரி சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல தங்கும், மரத்துல பொந்துல தங்கும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், எதை தேடி போவாங்க அப்படின்னா, கீரி புள்ளியோட வீட்டை தேடி போவான், அது தங்கி இருக்கிற அந்த சின்ன ஹோலை தேடி போவான். அப்படி தேடி போனவன் போய் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் அழுக்கு, சேறு, சகதி, கொஞ்சம் குப்பை, டஸ்ட், இதை நிறைய எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போய் அந்த கீரி புள்ளியோட வீட்டு வாசல்ல அப்படியே சுத்தி வச்சிருவான். அது போகிற வழியில், அந்த வீட்டுக்கு போகிற வழியில் வச்சுருவான். இவன் என்ன செய்வான்னா, அந்த தன்னுடைய நாய்களை, மோப்ப நாய்களை அவுத்து விட்டுருவான். அவுத்து விட்டவுடனே இந்த மோப்ப நாய் அந்த காட்டுக்குள்ளார போய் என்ன செய்யும்னா, துரத்தும் அந்த கீரி புள்ளைய. இந்த கீரி புள்ளை என்ன செய்யும் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல துரத்தினாலும் அது அடைக்கலத்துக்கு எங்கே தான் வரும், நேராக வீட்டுக்கு தான் வரும். இது தன் வீட்டுக்குள்ளார வந்து அடைக்கலமாக தங்கிக்கலான்னு சொல்லி வேகமாக வந்து அது வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு வாசல்ல என்ன இருக்கும், சேரும் சகதியுமா அழுக்கா இருக்கும். இந்த கீரி புள்ள அந்த சேரை பார்த்துட்டு தன்னுடைய ஒயிட்டான அந்த ஃபர்ரை அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக அந்த வீட்டுக்கு வெளியவே நின்று அந்த நாய்கள்கிட்ட மாட்டி சாகுமா. அதை படித்து பார்த்துட்டு எனக்கு வந்து என் மனசில், சே, தன்னுடைய அந்த வெண்மையான நிறத்தை அசிங்கமாக்கி கொள்ளக்கூடாது என்கிற அந்த குணத்திற்காக அழுக்கு படிந்த தன் வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை மரணத்துக்கு, சாவுக்கு ஒப்பு கொடுக்குற அந்த கீரியை பார்த்துட்டு நம்மளை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. கிறிஸ்துவானவர் நம்மை பரிசுத்தம் உள்ள நபர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நம்மளை அழகான ஆவிக்குரிய வஸ்திரங்களாலே நம்ம அலங்கரித்து வைத்திருக்கிறார். மேன்மையான வஸ்திரங்களை தேவன் நமக்கு உடுத்து வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவானவர் நமக்கு என்னென்ன வஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாருன்னு பைபிளில் சொல்லப்படுதுன்னா, துதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரா, நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது வெண் வஸ்திரம் தரிப்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, ஆயத்தமா இருக்கிறாராம். தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, பல நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும்போது, விரக்தி வரும்போது, வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி எதுக்குள்ள நுழைஞ்சிடறோம், அழுக்குக்குள்ள, பாவத்துக்குள்ள நுழைந்து விடுகிறோம். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல,
பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கீரி பிள்ளைக்கு இருந்த அந்த குணாதிசயம் அதுக்கு ஒருவேளை மரணத்தை தரலாம். அது சாகதான் போகுது, கண்டிப்பாக அது வீட்டுக்குள்ளே போகலன்னா அது என்ன செய்ய போகுது, மாட்டிக்க போகுது. அதனால தான் விவரம் தெரிஞ்சு அது வீட்டை போய் என்ன செஞ்சான், அழுக்காகிறான், அழுக்காகனா மாட்டிக்கும் அப்படின்னு தெரியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் நீங்களும் நானும் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா, நம்மளை பாவத்தில் தான் பிடிக்கிறான். ஆனால் அது பாவம் செய்யாமல் ஜெயித்து மறிக்கிறது, ஆனால் நாமும் பாவத்தில் மறிக்கிறோம். அநேக நேரங்களிலே பாவத்துக்கு உள்ளே போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, வெளியே வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறோம். நம்ம அழுக்காக்கிக்கிட்டு சுத்திகரிக்க விரும்புகிறோம், ஆனால் ஆண்டவர் நீ அழுக்கே போடாமல் சுத்தமாக இருக்கிறத விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. பரிசுத்த வேதாமத்தில் ஒரு அழகான சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லலாம், எனக்கு சூழ்நிலை பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இருந்த சூழ்நிலை நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அதுதான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு 1008 வதண்டாவாதம் நம்ம பேசலாம். ஏன்னா கிறிஸ்தவனாக நம்ம பிறந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னாலே என்ன தான் பேசுவோம்னா, அதிகம் என்ன தான் பேசுவோம், லாஜிக் பேசுவோம். லாஜிக் பேசியே கெட்டு போனவன் யாரானா கிறிஸ்தவன் தான். ஏன்னா சத்தியம் தெரிஞ்சு பாவத்தில் இருக்கிறவங்க நம்ம தான். நாம் அதற்கு காரணங்களை சொல்லுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ செய்கிற பாவத்திற்கான எந்த காரணத்தையும் ஏற்றுக்கொள்வதா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்கிறத ஆண்டவர் வெறுக்கிறார். சில நேரம் கேட்போம், ஏன் பிரதர் அன்னைக்கு வரல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு ரீசன் கொடுப்போம். கேன் யூ கிவ் தட் ரீசன் டு காட், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா என்ன, ஏற்றுக்காட்டி என்ன, நம்ம என்ன ஆண்டவரை பார்த்துட்டா இருக்கிறோம், ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்துக்கிட்டேவா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். தம்மை பற்றி ஜனங்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறதா, உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உத்தமத்தில் பிரியப்படுகிற தேவன். ஆனால் அந்த உத்தமத்தில் நாம் நிற்கிறோமா வாழ்கிறோமா என்பதை அவர் சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்தத்தை குறித்த சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்ளலான்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் சொல்கிறேன், சில காரியங்களை கவனிங்க. தேவன் எதையெல்லாம் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் ஜெனரலாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா பரிசுத்தத்துக்குரிய டெஃபினிஷன் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஹீப்ரூ வேர்ட் காடோஷ். காடோஷ் அப்படின்ற ஹீப்ரூ வேர்டுக்கு அர்த்தம் இன்றைக்கி நான் ஒரு டிரான்ஸ்லேஷனில் படித்து பார்த்தேன், கட் ஆஃப் அப்படின்ட்டுருக்கு. என்னது கட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெட்டிட்டதாக அர்த்தம். என்ன செஞ்சுட்டு தான் அர்த்தம். இப்போ நம்ம காடோஷ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேனே, இப்போது ஒரு மரம் இருக்குது, ஒரு மரத்தை நம்ம வந்து ஒரு பொருளாக செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதை வெட்டுக்கிறோம். என்ன செய்கிறோம், வெட்டுக்கிறோம். அது ஒரிஜினலாக ஒரு தேக்கு மரமாக இருக்கலாம். அந்த தேக்கு மரம் அந்த இடத்துல இருக்கும் போது அது வந்து ஒரு மரத்தோட ட்ரங்க் மாதிரியும் அதோட இலைகள்லாம் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த மரத்தை கொண்டு நான் எதையாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பும் போது அந்த மரத்தை நான் என்ன செய்கிறேன், வெட்டி விடுகிறேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உன்னை முதல்ல இருக்கிற ரூட்ல இருந்து வெட்டணும்னு விரும்புகிறார். ஆமேன். நீ பாவத்தில் உலகத்துக்குள்ள நீ பாவத்தில் இருக்கும்போது, பழைய காரியங்களில் இருக்கும்போது தேவனுடைய டிசைனாக நீ என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. நீங்கள் சாதாரணமாக நம்ம ராஜமாணிக்க அண்ணன் மரக்கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு பச்சை மரத்தை வாங்கி நீங்கள் விற்பீங்களான்னு, விற்க மாட்டாங்க. முழு மரத்தையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்போதைக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க முழு மரத்தை ஏற்கனவே வெட்டி அது காஞ்சி இருக்கிறவங்கள்ட்ட தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, பீஸ் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மரமாக இருக்கிறத என்ன செய்ய முடியாது, ஒரு ஆசாரியால் உருவாக்க முடியாது. அது காயணும், அது நல்லா உலர்ந்த பின்பு, அதை பதப்படுத்தப்பட்ட பின்பு அதுக்குரிய ஷேப்ஸாக அதை வெட்டி என்ன செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் காரியங்கள்லேருந்து முதல்ல கட் பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. யூ மஸ்ட் புட் சம் கட் டு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஷிப். சில நேரங்களில் அந்த பழைய காரியங்கள் நம்ம பாவத்துக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பழைய நட்புகளுக்குள்ளே நீ போன அப்படின்னா நீ வந்து தேவ சமூகத்தில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை சில நேரம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், வலிக்கும். ஏன்னா உயிர் சிநேகிதன்றத உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உயிரையும் கொடுப்பேன்னு சொல்கிற சிநேகிதன் தான் பல நேரங்களில் உயிரை என்ன செய்வான், எடுப்பான்.
இது நமக்கு வந்து அனுபவபூர்வமா நம்ம தெரிஞ்சாலும் என்ன செய்வோம்னா, நான் அப்படி இல்லைங்க, யார் எப்படி இருந்தாலும் என் நட்பு ஒரு நாளும் பிரியாது. இயேசுவை விட நீ யாரை நேசிச்சாலும் அது உனக்கு ஒரு நாளில் என்னதான் மாறப்போகுது, முள்ளாதான் மாறப்போகுது. ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் எந்த சிநேகமா இருந்தாலும் சரி, காட் ஃபர்ஸ்ட், ஆமென். தேவனுக்கு முதலிடம். தேவன் விரும்புகிறது என்ன? அப்ப முதலிடம்னா அவருக்கு பிரியமானதை செய்யணும்னு நினைப்போம். ஆமென். முதல் மறையாது என் இயேசு ராஜாவுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், அழகான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த முதல் மரியாதை யாருக்கு தான்? இயேசுவுக்கு தான். ஹல்லேலூயா. அப்படி ஒரு உணர்வுக்குள்ளே நாம் வர வேண்டும். தேவன் நம்மளை சுத்திகரித்து கட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண், அவ மாத்திரம்தான் அந்த கம்பெனியில் ரட்சிக்கப்பட்டிருந்தா. இவ கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். இவ மட்டும் ரொம்ப ஓவரா உண்மையா வேலை செய்யறா, இவ மட்டும் பொய் சொல்றது இல்லை, இவ மட்டும் ஓபி அடிக்கிறது இல்லை வேலையில, இப்படி எல்லாம் உண்மையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அவரை கிண்டல் பண்ணாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த பாஸ்டர்கிட்ட வந்தா வேகமா, பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் என்ன செய்ய போறேன், வேலை விட போறேன் அப்படின்னு. ஏமா வேலையை விட போற அப்படின்னு அவன் கேட்டேன். நான் மட்டும்தான் உண்மையாக இருக்கிறேன், எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க, எனக்கு அந்த இடத்துல வாழை பிடிக்கல அப்படின்னு சொல்லி. உடனே பாஸ்டர் கேட்டாராம், ஒரு விளக்கை எங்கே கொளுத்தி வைப்ப அப்படின்னு கேட்டாராம். இந்த பொண்ணு கேட்டுச்சான், பாஸ்டர் நான் கேட்குறது என் வேலையை பற்றி, நீங்கள் கேட்குறது வேற ஏதோ கேட்குறீங்க அப்படின்னா. இல்லைம்மா நீ இதுக்கு முதல்ல பதில் சொல்லு, ஒரு விளக்கை எங்கே நீ கொளுத்தி வைப்ப அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சான், இருட்டான இடத்துல தான் நான் என்ன செய்வேன், ஒரு விளக்கை கொளுத்தி வைப்பேன். பாஸ்டர் சொன்னாரா, இருள் நிறைந்த அந்த கம்பெனிக்கு உன்னை வெளிச்சமாக ஆண்டவர் நிச்சயிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார், அதனால் நீ எங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு சொன்னாரா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ரொம்ப வித்தியாசமாக தெரியணும்னே ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக தெரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எங்கள் அப்பா ஆஃபீஸில் பிடபிள்யூடியில் வேலை செய்யும் போது லஞ்சம் வாங்க மாட்டாங்க, லஞ்சத்துக்காக யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க, பில் பாஸ் பண்ண மாட்டாங்க. பல பேர் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவாங்க, ஓ உனக்கு பிழைக்கவே தெரில, அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிற, இப்படி இருக்கிறே அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஜ்பால் மாமா அவரை வந்து லைஃப்பையே சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, கொன்றுவேன் உன்னை இந்த கேஸில் வந்து இது பண்ணலன்னா அப்படின்னு சொல்லி. அவங்க யாருக்கும் என்ன செஞ்சதில்லை, மடிஞ்சு போனதே கிடையாது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னும் போது, சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸரில், சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர்னும் போது அவருக்கு எவ்வளோ த்ரெட்டனிங்ஸ் வந்திருக்கும்னு ஜெயங்கொண்டத்துலலாம் ஒரு தடவை நைட்டோட நைட்டாக பிடிச்சி வச்சுட்டானா, ஜீப்போட பிடிச்சி வச்சுட்டானா. அப்போ எவ்வளோ சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் உண்மையா மரணமா அப்படின்னு வந்தபோதும் கூட அவங்க எந்த ஸ்டாண்டை தான் எடுத்தாங்க, உண்மை அப்படின்ற ஸ்டாண்ட், அதுதான் பரிசுத்தம். ஆமென். நம்ம என்ன யோசிப்போம், இன்னைக்கு மட்டும் எப்படியாவது சொல்லி எஸ்கேப்பாக என்ன செஞ்சிருவோம், வந்துருவோம் யா, இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு ஆண்டவட்ட நாளைக்கு என்ன செஞ்சிடும். நம்ம பாதி பேர் பேதுருவோட கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறோம். பீட்டர்ஸ் கிறிஸ்டியானிட்டி எப்படின்னு கேட்டால், மூணு முறை மறுதளிச்சாலும் என்ன செஞ்சிடலாம், திரும்ப ஓடி போய்க்கலாம், கப்பலில் ஏறி மீன் பிடிக்க போயிட்டாலும் திரும்ப ஏசப்பாட என்ன செஞ்சிடலாம், ஒடிஞ்சிடலாம். ஆனால் பவுலோட கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. அவன் சொல்கிறான், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யா. ஃபால்ஸ் கிறிஸ்டியானிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பவுலோடைய வியூவுக்கும் பீட்டரோட வியூவுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பீட்டரோட வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனாக இருக்கும், ஃப்ளஷியாக இருக்கும் அவனுடைய தாட்ஸ், அவனுடைய நடவடிக்கையெல்லாம். ஆனால் பவுலோடைய நடவடிக்கையெல்லாம், அவன் என்னைக்கு மனம் திரும்பினானோ அன்றையிலிருந்து அவன் கிட்டத்தட்ட கிறிஸ்துவை அப்படியே பின்பற்ற முயற்சி செய்தார். அதனால தான் சொல்கிறார் பவுல், சொல்லும்போது சொல்கிறாரு, கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் என்ன செய்யுங்க. பைபிளில் வேற யாருமே சொல்லலை, பைபிளில் ஆண்டவர் வேற யாருக்குமே 13 புஸ்தகங்களை எழுதுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், மற்றவருடைய தியாலஜிக்கும் பால்ஸ் தியாலஜிக்கும் என்ன இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், கடந்த நாட்களில் நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் நடந்த சம்பவங்களை எழுதியிருக்கிறார்கள், சரித்திரங்களை எழுதியிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், பைபிளில் கிட்டத்தட்ட 32 ஓமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னது. ஆனால் அந்த ஓமைக்குரிய விளக்கம் பார்த்தீங்கன்னா 4 வரி தான் கொடுக்கப்பட்டிருக்கும், 2 வரி கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லாட்டி. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் வெறும் ஓமையாக தான் பேசியிருப்பாரா, விளக்கம் பேசியிருக்க மாட்டாரா அப்படின்னா, பாதி பேருக்கு விளக்கம் புரிகிறது இல்லை, எது தான் புரிகிறது, ஓமைகள் தான் புரிகிறது. நம்ம சர்ச்சில் நடக்கிற கதை தான், போன வாரம் நடந்த கதை தான்,
பரிசுத்தத்துக்கு எவ்வளவோ நாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் எதுதான் புரியுது? ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் என்ன செய்யுது, புரியுது. நான் பிள்ளைகள்ட்ட ஒவ்வொரு நாளும் செய்தி முடிச்சுட்டு போன பிறனே இன்றைக்கு நான் செய்தியில பேசின முக்கியமான காரியம் என்னன்னு கேட்பேன். அதில் பாதி பேர் என்கிட்ட என்ன தான் சொல்லுவாங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க அல்லது ஏதோ ஒரு ஒரு தாட் அவங்க இருதயத்தை ப்ரொவோக் பண்ணிருக்க, அதை மட்டும் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. தூண்டிவிட்ட ஒரு காரியத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு மற்றது எதுவும் என்ன செய்யலை, புரியலை, மற்ற எதுவும் அவங்களால கிரகிக்க முடியல. மத்தையும் மார்க்கு லூக்கா இவங்க மூணு பேரும் அதிகம் இயேசுவின் பிரசங்கத்தை என்ன செஞ்சதில்லை, எழுதினதில்லை, சம்பவங்களை எழுதினார்கள். யோவான் மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராப் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவர், இயேசுவோட ரொம்ப அட்டாச்சா இருந்தவர், அவர் மட்டும் தன்னுடைய சுவிசேஷத்தில் கொஞ்சம் டீச்சிங்ஸ் அதிகமாக எழுதியிருப்பார். இதற்கு பின்பு இந்த நாலு ஐந்து புஸ்தகங்கள், வரலாற்று புஸ்தகங்களை தள்ளி அதுக்கப்புறம் யார் யார் சத்தியத்தை அதிகமாக எழுதுனது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதுக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்து சத்தியத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கதைகளாக நல்லா வாசிக்கணும்னா ஃபஸ்ட் அஞ்சு புஸ்தகத்தை வாசிக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கதுக்கு போயிடணும், நிருபங்களுக்கு போயிடணும். அல்லேலூயா. நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் போது சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ரெண்டுமே தேவை. நான் சில நேரம் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லுவேன், ஆனால் சத்தியங்களையும் சொல்லுவேன். பெரியவங்க நீங்கள் அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸை நான் சொல்கிற சத்தியத்துக்கு விளக்கமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சத்தியம் முழுசாக என்ன செய்ய உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து தேவனுக்காக ஒரு அழகான உருவமாய், தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் உங்களையும் என்னையும் வணைந்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நான் சில காரியங்களை தேவன் பழைய ஏற்பாட்டில் பிரித்தெடுத்த சில காரியங்களை, இது எனக்கு இது எனக்கு அப்படின்னு பிரித்து எடுத்த சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:3 வாசியுங்கள். ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன ஆக்கினார், ஆண்டவர் ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாத்திராமும் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. போதும். 31:15 வாசிங்க, ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏழாம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்து என்ன செய்தார்ன்றிருக்கு, பூரித்தார். அதை இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதில் வாசிங்க, கிறிஸ்டோ வாசி, ஹி ரெஸ்டட் அண்ட் வாஸ் ரெஃப்ரெஷ்ட். எனக்கு இந்த வாசித்த பிறகு என்னால் ஒன்றுமே புரியல, ஆண்டவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சா, ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு என்ன யோசித்து பார்க்குறேன். இப்போது நம்ம கிரியேட்டர் காடே சொல்கிறாரு, ஹி ரெஸ்டட் அண்ட் ரெஃப்ரெஷ்ட். இப்போ நம்மெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால், ஆல்வேஸ் ஒர்க்கிங் 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 ஒர்க்கிங், நோ ரெஃப்ரெஷ்மெண்ட். ஐ சின்சியர்லி ஆஸ்க் யூ to quit from work at least one day. ஒரு நாளாவது பரிசுத்த நாளா தேவனுக்குன்னு வச்சிருங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள்னு சொல்லும் போது இந்த 3 மணி நேரம் தயவு செய்து நினைக்காதீங்க, இந்த 3 மணி நேரம் ஒரு நாள் ஆகாது. 24 hours for refreshment. இப்ப நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இதையே வந்து எவனாவது ஒரு மேடையை போட்டு உக்காந்துக்கிட்டு அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் சித்த வைத்தியம் அந்த மண் வைத்தியம்னு சொன்னால் என்ன செய்வீங்க, அப்படியே கரெக்டாக செய்வீங்க. ஓ, அவர் சொல்லியிருக்காரு இப்படி தான் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்காமல் சாப்பிட்ணும், தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்ணும், எல்லாம் செய்கிறோமா இல்லையா சொல்லுங்கள்.
ஆனா பைபிள்ல எழுதி இருக்கு செய்யுங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார், ஓய்வு நாளில நீ ஓய்ந்திருந்து என்ன செய், பூரிப்பா இரு. ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை பயன்படுது. எப்படி இருந்தா பூரித்தாராம் அப்படின்னா என்ன அர்த்தம், மேட்ரே அது கிடையாது. நீங்க ரெஸ்ட் எடுக்கும் போது உங்க பாடி என்ன செய்யும், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான செல்ஸும் என்ன செய்யும், மறுபடியும் உருவாக்கும். அந்த உருவாக்கம் உருவாகும் போது அடுத்த 6 நாள் வேலைக்கு ஓடுறதுக்கு உங்களுக்கு உடம்புல என்ன வரும், பலன் வரும். அந்த ஒரு நாள் அந்த ரெஸ்ட்டும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா அந்த ஒரு நாள் ரெஸ்ட்னா நாங்கள் சர்ச்சுக்கு எப்படி வர்றது அப்படின்னு கேட்பீங்க. பைபிளில் ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அதுக்காக இன்னொரு வசனம் இருக்குது பாருங்களேன், லேவியராகமும் 23:21-35 வாசிங்க. லேவியராகமும் 23:21 வாசிங்க. அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். நல்லா கவனிங்க, என்னன்னு கூப்பிடணுமா, அந்த நாள சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற, பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாம். எந்த வேலை செய்யக்கூடாது, சாதாரண வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை செய்யலாம், ஆண்டவருடைய வேலை, கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காந்து காதுல அழகா பாடல் நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தி வசனத்தை கேட்டு நம்ம ஆவிக்குரிய பூரிப்பு அடைவதற்கான நாள். வாசிங்க, அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. நல்லா கவனிக்கணும், நாங்க நம்ம வீட்டுல நம்முடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டா, ஓய்வு நாள்ல கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டு தான் எங்க வந்திருக்கணும், வீட்டுக்கு வந்திருக்கணும். அதுதான் நித்திய கட்டளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே 35 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. ஆமென். சண்டே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் இல்லையா, ஆண்டவர் சாதாரணமான யாதொரு வேலையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ கர்த்தருடைய நாளாகிய இந்த நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருகிறது, இந்த நாளை எதற்காக பரிசுத்தப்படுத்தினார்? ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கப்பட்டானா, மனுஷனுக்காக ஓய்வு நாள் படைக்கப்பட்டதான்னு ஒரு கேள்வி எங்க வருது, புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாட்டை வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளுக்காக மனுஷன் என்ன செய்யப்படலை, படைக்கப்படலை, மனுஷனுக்காக என்ன படைக்கப்பட்டது. அப்ப மனுஷனுக்காக ஆண்டவர் ஒரு நாளை என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு நான் வேணா சொல்றேன், ஒரு ஸ்பெஷல் டே எனக்காக ஏதாவது ஆண்டவர் வச்சிருக்கிறாரா அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், அந்த ஸ்பெஷல் டே நீங்க எடுக்கிற ரெஸ்ட் எடுக்கிற இந்த கர்த்தருடைய நாள். ஆமென். அல்லேலூயா. யூ டேக் ரெஸ்ட், ஐ கிவ் யூ ரெஸ்ட் தட் டே. நல்ல சர்ச்சுக்கு வாங்க, 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நல்லா ஆறாதீங்க, சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போங்க. உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் எழும்பி ஏதாவது ஊழியத்துக்கு போகணுன்ற பாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்க போவோம். அதுவும் சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக போகலாம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக என்ன செய்யலாம், போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் ரெஸ்ட் எடுக்காமல் மட்டும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த நாளில் என்ன செய்ய வச்சுக்கூடாது, இந்த நாளில் பர்ச்சேஸு அது இது அலைச்சல் வச்சுக்கிறவே கூடாது. நல்ல அழகாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த நாளை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், தேவன் ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அந்த நாள் எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது தேவன் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ரா 3:5 வசனத்தை வாசிங்க. யாத்ரா 3:5 ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்போது சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, இங்கே கிட்டி சேராயாக, இங்கே கிட்ட வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி, உன் கால்ல இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். அல்லேலூயா. எ ஹோலி பிளேஸ். நான் முதல்ல சொன்னது ஒரு ஹோலி டே, பரிசுத்த நாள். ரெண்டாவது நான் சொல்றது எ ஹோலி பிளேஸ், எ சாங்டிஃபைட் பிளேஸ், எ பிளேஸ் டெடிக்கேட்டட் ஃபார் காட் டு கம் அண்ட் விசிட் ஹிஸ் பீப்புள். எத்தனை பேருக்கு அந்த ஹோலி பிளேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஆமென். வர கத்துக்குங்க, இது பரிசுத்த ஸ்தலம். ஒருவேளை நான் சொல்லுவேன், உங்க ஜபத்தை ஆண்டவர் வீட்டில இருந்தே கேட்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்க வீடு என்னவா மாறாது, ஹோலி பிளேஸா என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு இடத்த தனியாக அனுசரிச்சு வச்சிருக்கிறார், பிரித்து வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு ஹோலி பிளேஸை இங்கே இப்போ கொடுத்துருக்கிறார். ஆமேன். இங்கேருந்து திடீர்னு ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், மாற்றுவோம், அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணுவோம், பரிசுத்தப்படுத்துவோம், அது அப்போ என்னவா மாறிடும்,
ஹோலி பிளேஸாக மாறிடும். ஏன்னா ஒரு நாள் சீனாயில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எருசலேமில் இருந்தாங்க, ஒரு நாள் சமாரியாவில் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் ஆராதிச்சாங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பைபிளில் எங்கெங்கே தேவனை கூடாரம் இருந்துச்சோ அங்கங்கெல்லாம் தேவனை என்ன செய்தார்கள், ஆராதித்தார்கள். இப்பொழுது தேவன் நம்ம எல்லா இடத்தையும் பரிசுத்த பூமியாக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். யூ மஸ்ட் ஹாவ் எ ஹோலி பிளேஸ் டு ஹைடு. ஆமென். கர்த்தருடைய நாளில், கர்த்தருடைய சமூகத்தில், ஒரு பரிசுத்த இடத்துல வந்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆமென். யாத்ராவும் 12:16 வாசியுங்கள். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், தயவு செய்து அந்த வேர்டை எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும், அண்டர்லைன் தட் வேர்ட், ஹோலி காங்கிரிகேஷன், எ ஹோலி டே, எ ஹோலி பிளேஸ், எ ஹோலி காங்கிரிகேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும். பரிசுத்தத்துக்கு போகிற ஸ்டெப்ஸை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இதெல்லாம் தேவன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தப்படுத்தி வச்சுருந்தார். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் அப்போ தான் என்னவா மாற முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். பரிசுத்த நாள், பரிசுத்த இடம், பரிசுத்த சபை. ஏன் சர்ச்சில் ஹோலினஸை பற்றி பேசுகிறோம்? ஏன் நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டீங்க வர வான்னு சொல்கிறதில்ல, நம்ம பரிசுத்தமாக வாழ்ன்னு எதுக்கு சொல்கிறோம்? ஆண்டவர் பரிசுத்தவான்களின் மத்தியிலே அசைவாடுகிறவர். ஆமேன். பரிசுத்தவான்களின் சபையிலே அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராதனை, நான் சில பேர் என்ன கேட்பாங்க, எங்க பிரதர் சர்ச்சுக்கு போகலாம், எங்க ஹோலி காங்கிரிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தாராளமாக என்ன செய்யுங்க, சர்ச்சுக்கு போகலாம். Wherever you feel there is a holy congregation for God, you can go to that place. If you feel that place is not a holy place, if that congregation is not a holy congregation, please quit it. அது ஒருவேளை பெந்தகோஸ்தே சபையாகவே இருக்கலாம். அந்த பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவன் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் தப்பு பண்ணிட்டு பாஸ்டரும் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அந்த சபைக்கு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. God wants people to be in a holy congregation, ஒரு பரிசுத்த சபை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் சொல்லலை, ஆண்டவர் தான் சொல்றாரு, a holy day, a holy place, a holy congregation. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு யாத்ராவும் 13:2 மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்து கர்ப்பம் திறந்து பிறக்கிறது எல்லாவற்றையும் நீ என்ன செய், பரிசுத்தப்படுத்து. பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் ஆண் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். இப்போ இந்த முதல் ஆணை நான் அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்குடியதை நம்ம என்ன செய்ய முடியாது. இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு வந்து ஜான்சன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஜான்சன் வந்து யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதலெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம், முதல் ஆணெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்து ரெண்டாவது ஒரு பையன் பிறந்தா ரெண்டுமே யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அப்போது இப்போ கர்த்தருக்கு சொந்தமானதை நமக்கு சொந்தமாக மாற்றணும்னா அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஃபீஸ் வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்க? அது எப்படி தான் ஆண்டவர் அதெல்லாம் ஐடியா பண்ணி சொல்லுவாரோ எனக்கு தெரியாது. ஆனால் பிறந்து நீ உனக்காக வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும்? நீ ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்குரிய பனிஷ்மெண்ட் ஃபீஸ் வச்சுருந்தார், டாக்ஸ் மாதிரி. இவ்வளோ பணத்தை கட்டிட்டு ஆலயத்தில் உன் பிள்ளைய என்ன செஞ்சுட்டு போகலாம், மீட்டு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீ என்ன செய்யணும், அதை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பிறந்த உடனே பிள்ளை, முதல் பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறந்துட்டா, பெண் பிள்ளையாக பிறந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக பிறந்துட்டாலும் சரி, பெண் பிள்ளைன்னா 75 நாட்களுக்கு பின்பும், ஆண் பிள்ளை என்றால் 40 நாட்களுக்கு பின்பும் போய் தேவாலயத்தில் பலியை செலுத்தி அதை தேவனிடத்திலிருந்து அதை என்ன செய்வாங்க, தன்னுடையதாக்கி கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவன் வருஷத்தில் 3 தடவை கம்பல்சரியா ஆண்டவர் சமூகத்தில் உபவாசமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரம் வந்து நிற்கணும். எத்தனை வாரம் வந்து நிற்கணும்?
ஒவ்வொரு வாரம் அப்படின்னா ஒரு தடவை 15 நாள் வருது ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா 15 + 10 = 25, அதுக்கப்புறம் 7 நாள், 25 + 7 என்னாச்சு 32 நாள். அவன் கண்டிப்பாக எங்கே நிற்கணும் சொல்லுங்க. இது நித்திய கற்பனை. நம்ம பைபிளில் ஐயா எங்கள் வெஸ்லியை அடிக்கடி சொல்லுவார், உன் ஆண் மக்கள் எல்லாம் 3 முறை எனக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட 32 days யூ மஸ்ட் பி தேர் இன் த சர்ச் அட்லீஸ்ட். குறைந்தபட்சம் 32 days ஃபுல் டேஸாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் அந்த அளவுக்கு என்ன செய்கிறதே இல்லை, இருக்கிறதே இல்லை. நமக்கு ஆண்டவருக்காக அந்த அளவுக்கு இருக்க முடிகிறதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், வி ஆர் ஹோலி பீப்புள், காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி செப்பரேட்டட் ஃபார் ஹிஸ் டாஸ்க். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய பணிக்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் சொல், நம்ம நினைக்கலாம் ஒரு லேவி கோத்திரம் தான் ஆண்டவருக்கு தேவை. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு லேவி கோத்திரம் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் கிறிஸ்தவனா நீ பிறந்துட்ட அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ பிறந்துட்டனா, நீ பிறக்கும் போதே கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென். நீ விரும்புறியோ விரும்பலையோ ஆண்டவர் ஒன்று பிறக்கும் போதே, யோ பை பர்த் யூ ஆர் அ ஹோலி சைல்டு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற பிள்ளைகள்லாம் பரிசுத்தம் இல்லாத பிள்ளைகள்லாம், ரட்சிக்கப்பட்ட ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்கிற பிள்ளைகள் பிறக்கும் போதே ஹோலி சைல்டு. அல்லேலூயா. அந்த ஹோலி சைல்டை கர்த்தருக்கென்று நாம் வளர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்று உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குன்னு கொடுங்க, இல்லை உங்கள் பிள்ளைகளை நிமித்தம் ஆண்டவருக்கு வேற எதையாவது என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணியே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்டான்லி சொல்லுவார், ஒன்று அனுப்பு இல்லைன்னா அனுப்பு. என்ன பிரதர் அனுப்பு அனுப்புன்றீங்களே, ஒன்று உன் பிள்ளைய அனுப்பு இல்லைன்னா இன்னொருத்தர் அனுப்புறதுக்கு பணத்தை என்ன செய் அனுப்பு அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. எய்தர் வே யூ ஹாவ் டு கிவ். ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கடன்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம். எடுத்து வாசிச்சு பாருங்க, யாத்திராவும் 15:13. யாத்திராவும் 15:13. நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நல்லா கவனிங்க, ஹோலி டெம்பிள், ஒரு பரிசுத்த வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாசஸ்தலத்தில் 3 பகுதிகள் இருந்தது. என்னென்ன பகுதி? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நான் சொல்கிறத கொஞ்சம் வேகமாக உங்கள் பிக்சருக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஒரு ஸ்கொயரான டெம்பிள், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் செல்ஃபோன்ஸ் வச்சுருக்கிறவங்க இப்போது டேபர்நாக்கல்னு போட்டிங்கன்னா அந்த டேபர்நாக்கல் டக்குன்னு கூகுளில் உங்களுக்கு படத்தோடு வந்துடும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரான, இப்படி இருக்கிற ஒரு ஸ்கொயரான ஒரு பிளேஸ் தான் அந்த டேபர்நாக்கல். அது ஒரு ஸ்கொயரான பிளேஸு. அந்த ஸ்கொயரான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே 3 வாசல்கள் இருக்கும் 4 பக்கமும். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க சிட்டிக்கும் 12 வாசல் உண்டு. அந்த சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாசலும் எதை அதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சென்டரில் இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்தை என்ன செஞ்சுருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரம் பார்த்தீங்கன்னா அது 3 செக்ஷன் உண்டு. அதில் முதல் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரகாரம். அந்த பிரகாரத்துக்குள்ளே யார் வேணாலும் என்ன செய்யலாம், உள்ளே போகலாம். அதுக்கு அடுத்த செக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யார் தான் போக முடியும் அப்படின்னு கேட்டால் ஆசாரியர்களும் லேவியர்களும் போகலாம். அதுக்கும் உள்ள ஒரு சின்ன ரெக்டாங்கிள் இருக்கும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த, மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அந்த ஸ்தலத்துக்குள்ளே ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிருபாசனம் இருக்கும். அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்க்கு உள்ள ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை யார் போகலாம், ஆசாரியன் போகலாம். மற்றபடி யாருடா போகலாம் அப்படின்னு கேட்டால் லேவியன் சுத்திகரிப்புக்காக டெய்லி என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் அவன் முதல்ல எப்படி இருக்கணும், சுத்தமாக இருந்தால் தான் உள்ளே போயிட்டு உயிரோட வெளியே வர முடியும். இல்லாட்டி என்ன செஞ்சிருவான், உள்ளே போகும்போது செத்துருவான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் என்ன செய்கிறது இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தை எங்கே கொண்டு வந்துட்டார்னா நமக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா.
இப்ப இயேசு பரிசுத்த ஸ்தலமா எதை மாத்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு பரிசுத்த ஸ்தலம். We are the holy sanctuary. அப்போ ஹோலி சாங்சுவரி அப்படின்னு கேட்டாலே நீங்க உடனே என்ன வரணும் அப்படின்னு கேட்டா, நான் தான் தேவனுடைய ஆலயம். ஆமென். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஃப்ளஷ் பிறப்பின்படி நீ முதல் ஆணா பிறந்ததுன்னா ஆண்டவருக்கு சொந்தம். முதல்ல பிறந்திருந்தாலும் சரி, முதல் ஆணா பிறந்திருந்தாலும் சரி, அல்லது நீ கிறிஸ்தவனா வந்துட்டாலே நீ யாருக்கு தான் சொந்தம்? ஆண்டவருடைய சொந்தம். இப்போ சொல்றாரு, உன்னுடைய சரீரம் மாத்திரம் அல்ல, உன்னுடைய சோல் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி ஆத்மா சரீரம், இந்த மூன்றும் யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. இப்போ தேவன் எங்க நம்மோடு பேசுகிறார், எங்க டச் பண்றார் அப்படின்னா, நம்முடைய சரீரத்துல சில நேரம் தெரியாது, ஆனா நம்ம ஸ்பிரிட்டுக்குள்ள என்ன தெரியும்? ஆவியானவர் பேசுறது தெரியும், ஆவியானவர் உலாவுகிறது தெரியும். நம்முடைய சரீரத்தில் ஆண்டவரை டச் பண்ணதில்லை நம்ம, ஆனால் நம்ம ஸ்பிரிட்னால நம்ம ஆண்டவரை சந்தித்திருக்கிறோம், தொட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசியிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவர் கொஞ்ச நேரம் நீங்கள் போய் ஜபத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஏசப்பா என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க, அவரை போல யாராலையும் உங்களோட பேச முடியாது. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம், அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். யாத்ராமதின் புஸ்தகம் 28:4 வசனத்தை தயவு செய்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன. மார்ப்பதக்கமும். நல்ல கவனிங்க, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரெஸ் பத்தி சொல்றாரு இங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோலி ட்ரெஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆசாரியர்களுக்கென்று பரிசுத்த வஸ்திரங்களை உண்டாக்குவாயாக. நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனத்துல வந்துச்சு அந்த வார்த்தை, பரிசுத்த வஸ்திரங்களை என்ன செய்வாயாக? உண்டாக்குவாயாக. என்ன நல்லா கவனிங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எதெல்லாம் சாங்டிஃபை பண்ணி வச்சாருன்னு நீங்க பாருங்க. நாளை பரிசுத்தமாக்கினார், இடத்தை பரிசுத்தமாக்கினார், காங்கிரிகேஷன் சபை கூடி வருதுல பரிசுத்தமா இருக்கணும்ன்றாரு, ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தம் எனக்கு அப்படின்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெம்பிள் வாசஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும்ன்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எப்படி இருக்கணும்ன்றாரு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ட்ரெஸ் என்ன ஆகி வச்சிருந்தாராம்? ஹோலி ட்ரெஸ். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் நீங்க எதிர்பார்த்துறாதீங்க. புதிய ஏற்பாட்டுல அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் என்ன செய்ய சொல்ல? பரிசுத்தம் பண்ண சொல்ல. ஒரு ரகசியம் சொல்றேன், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆண்டவர் பரிசுத்தம் பண்ண அந்த ட்ரெஸ் மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு உடுத்து வித்த அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சில் வந்து கோல்டன் பிரஸ்ட் பிளேட் இருக்கும், அதில் வந்து 12 விதமான கற்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் கோல்டில் தொங்கும், இங்கே கொஞ்சம் கோல்டில் தொங்கும். அவருடைய ட்ரெஸ் ஃபுல்லாக சில்க்லேயும் லினன்லேயும் இருக்கும், பயங்கர சாஃப்டாக இருக்கும், பயங்கர வாசனையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பாஸ்டர் இப்போ என்ன செய்ய முடியாது? ட்ரெஸ்ஸே போட முடியாது. ஏன்னா அதை செய்யணுன்னாலே பல கோடி ரூபா ஆகுமா, அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நமக்கு அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை ஆண்டவர் சிம்பிளாக ரொம்ப அழகாக நீங்கள் சால்வேஷன் அப்போ உங்களுக்கு கொடுத்துட்டார். ஏன்னு கேட்டால், உங்களையும் என்னையும் என்ன ஆக்கிட்டாராம் தெரியுமா? ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வி ஆர் மேட் ப்ரீஸ் அப்படின்னு இருக்கு. ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்மை ஆக்கி இருக்கிறாராம். எடுத்து வாசி பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 தன்னுடைய மேலே முளைச்ச அந்த முடியை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிது. இப்போ ஆண்டவர் நமக்கு மேலே என்ன போட்டிருக்கிறாரு? ராயல் ரோப்ஸ். சொல்லுங்கள், என்ன ரோப்ஸ் இது? ராஜரீக வஸ்திரங்களை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? உடுத்தி வைத்திருக்கிறார். தேவன் எனக்கு ஆசாரிய வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு ராஜாவுக்குரிய ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நான் போட்டிருக்கிற இந்த ஒயிட் ஷர்ட் தான் உங்களுக்கு தெரியலாம் இன்னைக்கு, அல்லது நீங்க போட்டிருக்கிற கலர் ஷர்ட் எனக்கு தெரியலாம், ஆனா உங்க கண்களுக்கும் என் கண்களுக்கும் தெரியாம தேவன் எனக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராயல் பிரீஸ்ட்லி ரோப்ஸ். ஆமென். எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க அதையும் நீங்க வந்து பிரீஸ்டோட ட்ரெஸ்ன்னு சொல்லி கூகுள் சர்ச்ல போட்டு பாத்தீங்கன்னா, அழகா அப்படியே தலையில கிரீடத்தோட அவர் நிக்கிற ட்ரெஸ்ஸை பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறேன், எதுக்காக தெரியுமா? எனக்கு முன்பாக நிற்க. ஆமென். ஹல்லேலூயா.
இப்ப யோசிச்சு பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் நான் இந்த வஸ்திரங்களை கறைப்படுத்திக் கொள்வேனானால், இந்த வஸ்திரங்களை நான் வந்து அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது பிசாசு சொல்லுவான், நீங்க இப்படி நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க, இவன் என்ன பண்ணிட்டான், அதை கறைப்படுத்தி விட்டான். எடுத்து வாசிச்சு பாருங்க, சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு ஆசாரியனுக்கு விரோதமாய் பிசாசு பேசுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆடம்பர வஸ்திரத்தை தேவன் உடுத்து வைத்தார். ஆனால் நீ நானும் பல நேரங்கள் அதை அழுக்காக்கிட்டு நிற்கிறோம். அப்போ நடக்கிற சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை கலட்டி போட்டு சுத்தமான வஸ்திரங்களையும் உன் தலையில கிரீடத்தையும் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னொருவன் உனக்கு எதிராக நின்றுட்டு இருக்கான். வாசிங்க பாப்போம், 1 வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்லா கவனிங்க, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட பத்திக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பல நாட்களா அக்னியிலிருந்து விடுவிக்கிட்டது போல தனியா இருந்துட்ட, அணைஞ்சு போயிட்ட, உண்மைதான். ஆனா இப்ப நான் மறுபடியும் உன்னை எங்க வைக்க விரும்புறேன், அந்த நெருப்புக்குள்ள வைக்க விரும்புறேன். ஒருவேளை உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம போலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, சப்போர்ட் பண்றாரு. வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு பாத்தீங்களா, வாசிங்க பாப்போம், 4 வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அருகே நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ராயல் ரோப்ஸை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாபோ. சுத்திகரித்து அழகான வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசுவை நோக்கி, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் மறுபடியும் உங்களோடு இணைஞ்சு நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த ராயல் ரோப்ஸை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்ராம் 28:38, 7வது தேவன் எதை பரிசுத்தம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை. நல்ல கவனிக்கணும், நாம் படைக்கிற காணிக்கைகள் எப்படிப்பட்டது, பரிசுத்தமானவைகள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏன் அதை பரிசுத்தமானவைகள்னு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தம்னா என்ன, செட் அபார்ட், என்னது, அதாவது கற்றுக்கொள், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இந்த முறை இந்த வாரம் என்கிட்ட எங்கள் அப்பா டைத்தை கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு, என்னென்னா, நான் மற்ற செலவு செய்கிறதுக்கு முன்னாடி இதை ஒன்றை என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போது செட் அபார்ட் அப்படின்றது தேவனுக்காக ஃபஸ்ட்டாக என்ன செய்யப்படுறது, உங்கள் வருமானத்தில் வருகிற லாபத்தில் 10%, 11%, 20% நீங்கள் ஆனால் முதல்ல அதை என்ன செஞ்சுருக்கணும், பிரிச்சிருக்கணும். அந்த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் அதுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அது பரிசுத்தமானது அல்ல. இஃப் இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் திங், இஃப் இட் இஸ் த செகண்ட் திங் ஆர் தேர்ட் திங், தட் பிகம்ஸ் அன் அன்ஹோலி திங். தேவன் விரும்புகிறது என்னென்னா, த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல்ல நான் அதை செஞ்சிடறேன் பிரதர், இதை முடிச்சிடறேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டு, இந்த வேலையை ஆண்டவரோட என்ன செய்யாது, ஆகாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட். ஆண்டவர் தான் சொல்கிறாரு, பரிசுத்த
பரிசுத்த காணிக்கை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமானது ஒன்று அப்படின்னா அதில் ஒன்று என்னென்னு கேட்டால் நம்ம படைக்கிற காணிக்கைகள். அல்லேலூயா. அதனால் உங்கள் காணிக்கைகள்லேருந்து எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாசஸ்தலத்தையும் அப்புறம் நாளையும் இடத்தையும் காங்கிரிகேஷனையும் இப்படி எல்லாத்தையும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிற தேவன் நம்மளை எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து இறங்குகிற எல்லாத்தையுமே ஆண்டவர் என்னன்னு செய்ய விரும்புகிறார், பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தருக்கென்றே உங்களை அர்ப்பணியுங்கள். 1995 அமெரிக்காவில் ஃப்ளோரிடா ஸ்டேட் செமினோல்ஸ்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிடாவில் ஒரு ஸ்டேட்டில் கிளே ஷிவர் என்று சொல்லக்கூடிய ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் வந்து சாம்பியன், பயங்கரமான சாம்பியன். இன்னும் சொல்ல போனால் யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த கிளே ஷிவர் போல பெஸ்ட் பிளேயர் கிடையாதான். 1995 நீங்கள் போய் இந்த பேரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளே ஷிவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குட் பிலீவர், ஒரு நல்ல விசுவாசி, ஒரு தரமுள்ள விசுவாசி. இந்த கிளே ஷிவர்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி தன்னுடைய ஃப்ரண்ட்டு பேஜில் அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட், அவருடைய ஃபோட்டோவை போடுறதுக்காக அப்ரோச் பண்ணாங்க. அந்த கம்பெனி யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே பாய் கம்பெனி. ப்ளே பாய் மேகசின்ஸ் வந்து அசிங்கமான மேகசின், அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் ப்ளே பாய் மேகசின். அந்த ப்ளே பாய் மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா உலகம் முழுசும் எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும் அவரை, இவன் ஃபேமஸான ஆள்னு அவனுடைய புகழ் எல்லா இடத்துக்கும் பரவும். அதுக்குரிய அமௌண்ட் பணம், ஏகப்பட்ட கோடி பணம் கொடுப்பான், இவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த ப்ளே பாய் கம்பெனியோட ஓனர் இவனுக்கு கால் பண்ணி, மிஸ்டர் கிளே, உங்களுடைய ஃபோட்டோ ஸ்னாப்பை நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம், ஃப்ரண்ட் பேஜில் போட விரும்புகிறோம், எனக்கு அதுக்காக ஷூட்டுக்கு நீங்கள் வரணும், இத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னானா, நான் ப்ளே பாய் மேகசினில் ஃப்ரண்ட் கவரில் வர்றதுனால எங்கள் சர்ச்சில் இருக்கிற பாய்ஸ் என்ன செய்வாங்க, அந்த ப்ளே பாய் மேகசினை வாங்கி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறதுனால எங்கள் பசங்க என்ன செஞ்சுருவாங்க, கெட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மேகசினில் நான் வர விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டானான். த ஒன்லி பர்சன் ஹூ டினைட் டு அப்பியர் ஆன் ப்ளே பாய் மேகசின், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், அவனை போல் வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொன்னான், நான் இப்படி ஒரு புகழ்ச்சியை நான் என்ன செய்யலை, விரும்பவில்லை, நான் வருவது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கும் அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. பணம் பெருசாக தெரியல அவனுக்கு, புகழ் பெருசாக தெரியல அவனுக்கு, தெரிஞ்சது இயேசு தான். அதுதான் பரிசுத்தம். என்னன்னா, ஐ எம் செட் அபார்ட், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்ட ஒருவனை அந்த மேகசினில் பார்த்தாங்க அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட பலர் என்ன செய்வாங்க, கெட்டு போவாங்க. அதுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்றத புரிந்து கொண்டு தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் முதல்ல ஒரு சம்பவம் சொன்னேன், முடியும் போது ஒரு சம்பவம் சொன்னேன். முதல்ல சொன்னது ஒரு சின்ன மிருகம், ஆண்டவர் படைத்த மிருகம். அது ஆண்டவர் தனக்கு கொடுத்த அழகை, அந்த பியூட்டியை, அந்த ஒயிட்டை அழுக்காக்கிக்க விரும்பலை. ரெண்டாவது ஒரு மனிதன், ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி, பேர், அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருந்தார். அந்த பெரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு அசிங்கமான இடத்துல நான் வரமாட்டேன், என்னுடைய படம் வரக்கூடாது, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை, ஏனென்றால் அது மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக்கும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபன். அன்பான தம்பி, தங்கச்சி, அன்பான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தம் என்பது ஏதோ ஈஸியாக வர்றதல்ல, கொஞ்சம் விலையக்கரையும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் இடத்தை, நாளை நம்ம கொடுக்குற காணிக்கையை கூட ஆண்டவர் பரிசுத்தமாக எதிர்பார்க்கும் போது நம்மளை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக எதிர்பார்ப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி அ ஹோலி மேன். ஆர் ஸ்டான்லி அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய வாலிபன் ஆட்களில். அவர்கிட்ட ஒரு பையன் கேட்டானா, எப்படி பரிசுத்தமாக இருப்பது அப்படின்னு சொல்லி.
அப்ப அவர் சொன்னாரா, எப்படியாவது பரிசுத்தமா இரு, ஒருவேளை நீ டிரெஸ் அவுத்து போட்டு ஓட வேண்டியதா இருக்கலாம் யோசேப்பை போல, ஒருவேளை நீ மற்ற இடத்துல வேற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியதா இருக்கலாம், நீ கெட்டவனா தெரியற மாதிரி இருக்கலாம், ஆனா நீ பரிசுத்தமானா இருக்க வேண்டும், நீ பரிசுத்தமானாய், உன்னை நிறுத்த ஜாக்கிரதையா இரு என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ தேவையான ஒரு அனுக்கிரகத்தை இந்த நாட்களில் கொடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு எங்களை உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க அற்புதத்துக்கு ஆயத்தப்படுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி பரிசுத்தம் தான். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. உங்கள் கரத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு வராது. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் எங்கள் பரிசுத்த குறைச்சல் தான் என்பதை ஆண்டவரே தாழ்மையாய் ஒற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. தங்கள் பரிசுத்த வஸ்திரங்களை ஆண்டவரை கரைப்படுத்தி இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோசுவாவை ஆண்டவரே சுத்தமான வஸ்திரங்களை கொடுத்து அலங்கரித்த தேவன், உடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு புதிய சுத்தமான வஸ்திரங்களை கொடுத்து பரிசுத்தப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா பரிசுத்த குறைச்சலும் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய தொழிலை ஆசீர்வதியும், அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், அவளுக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடும். ஆண்டவரே, தேவன் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வீட்டின் மேல அவங்க பிரசன்னம் இருக்கட்டும், அவங்க போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க வாகனத்தில் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், விபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தருளுவீராக. இந்த பனி நாட்களில் உடைய பிள்ளைகள் அதிகமாய் பலவீனப்படாதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சமூகத்தில்
ஆண்டவர் என்னை உம்மோடு பேசும்படியாய் உங்கள் மனதை மற்ற எல்லா காரியத்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது. ஏசப்பாட்டை கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எல்லார் கண்களை மூடி கேளுங்க, ஏசப்பா நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும், எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாய், ஏதோ வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கையில ஜீவனாய் மாற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் வாரம் அந்த பரிசுத்தத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு காரணமாக இருந்த தீம் வேர்டு என்ன? முதல் வசனம் யோசுவா 3. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன செய்வேன், உங்கள் மத்தியில அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. முதல் முறை நான் உங்களோட பேசும்போது ஒய் ஐ ஷுட் பிகம் பி அ ஹோலி மேன், நான் ஏன் பரிசுத்தவானாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன, பரிசுத்தவானாய் நான் ஏன் வாழ வேண்டும் என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் தேவன் எதையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நான் அதை எப்படி பார்க்க வேண்டும், நான் அதை எப்படி நான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட, செட் அபார்ட், டு கட் ஆஃப், கட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறது. ஆமேன். ஒரு காரியத்திற்காக தனியாக பிரித்து பரிசுத்தம், அதாவது இது வந்து இதுக்காகத்தான் அப்படின்னு வைக்கிறது தான் எனது பரிசுத்தம். அல்லேலூயா. எதெல்லாம் தேவனுக்கு பரிசுத்தம் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஞாபகம் இருக்காதவர்களுக்கு அல்லது புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன், தேவன் 7ஆம் நாளை என்ன செய்தார், அப்போது தேவன் ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அடுத்தது ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், ஸ்பெஷல் பிளேசஸ், தேவன் தெரிந்து கொள்ளுகிற இடம் இது போல, அல்லது இன்னொரு சர்ச் அது தேவன் பரிசுத்தம் பண்ணுங்கிற இடம், அடுத்தது காங்கிரிகேஷன், ஆண்டவருடைய சபை, தேவன் சபையை என்ன செய்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் முதல் பிறந்ததெல்லாம் தேவனுக்கு பரிசுத்தம், தேவனுடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயம், அதனால் இந்த சரீரம் தேவனுக்கு பரிசுத்தம். அதுக்கப்புறம் வஸ்திரங்களை கூட தேவன் என்ன செய்கிறார், பரிசுத்தம் பண்ணுகிறார், பிரித்து எடுத்து அந்த பழைய நமக்கு என்ன கொடுத்துருக்க, என்ன வஸ்திரம் கொடுத்துருக்கிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார், துதியின் ஆடை என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் தேவனுக்காக பரிசுத்தமாக பாதுகாக்கணும். அடுத்தது ஆஃப்ரிங்ஸ், காணிக்கை, யாருக்கு, கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய இந்த ஒரு பாட்டு பாடி ஏன் பரிசுத்தமாக கொண்டு வந்து பயபக்தியோடு வந்து காணிக்கை போடுறோம் அப்படின்னா, தேவன் காணிக்கையை எப்படி பார்க்குறார், பரிசுத்தமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் உங்களோடு கூட தேவ சமூகத்திலிருந்து நான் பேச போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பரிசுத்தவான் எப்படி பரிசுத்தமாகிறான், ஹவ் காட் மேக்ஸ் அ மேன் ஹோலி, எதன் மூலமாக ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்பட முடியும். ஒருவேளை இங்கே இருக்கிற உங்களுக்கு பலருக்கு கேள்வி எழும்பலாம், நானும் பல காலமாக முயற்சி பண்ணுறேங்க, ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல. நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் இன்றைக்கி நிறைய பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு என்ன போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் சில விஷயங்களை. ஒருவேளை அவர்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் கறி சாப்பிட மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் புளி அதிகமாக இருந்துச்சு, சிறுத்தெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்படி தப்பு பண்ணிட்டு போனால் போகிற வழியில் என்ன அடிச்சிரும்னு பயப்படுவாங்க, புளி அடிச்சிரும்னு பயப்படுவாங்க ஒரு காலத்தில். இந்த காலத்தில் எல்லாம் நடந்து போகிறதே கிடையாது யாரும், எல்லாம் மேலே வரைக்கும் எங்கே போயிடுறாங்க, காரில் பஸ்ஸில் போயிடுறதுனால நடந்து போகிறதுக்கோ காட்டுக்குள்ளே போகிறதுக்கோ வழி இல்லை. அதனால் இப்போ எந்த பயம் இல்லை, புலி பயம் இல்லை. புலி பயம் போனதுலேருந்து குடி பயமும் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அதனால் என்ன செய்வாங்க, இந்த தண்ணி அடிக்கும் போது சிகரெட் பிடிக்கும் போது சாமி பார்க்கக்கூடாதுன்றதுக்க டாலரை பிடிச்சி இப்படி தூக்கி இழுத்து வச்சுக்கிட்டு, அப்போ மட்டும் என்ன செய்வாங்க, அந்த டாலரை தூக்கி பின்னாடி போட்டு சரக்கு அடிச்சுட்டு சாமி இன்மேட்டு கோச்சிக்காது அப்படின்னு தூக்கி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, போட்டுக்குவாங்க. முடிஞ்சால் சில பேர் கஷ்டப்பட்டு 40 நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான், போகும்போதே சொல்லிட்டு போயிடுவான், மாப்பிள்ளை வரும்போதே எல்லாம் இருக்கணும், அதுக்காக ஒரு பாட்டில் ஃபுல்லாக அந்த வேனில் என்ன பண்ணியிருப்பான், டம்ப் பண்ணி வச்சுருப்பான். மேலேருந்து கழட்டின அடுத்த நிமிஷம் வண்டியில் ஏறும்போதே என்னது தான், ஃபுல் சரக்கு தான்.
அப்போ இந்த 40 நாள் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அந்த 40 நாளைக்கு மேல ஏன் இருக்க முடியல? அப்ப 40 நாளோடு அந்த தெய்வம் மரித்து விட்டதா? 40 நாளோடு அந்த விரதம் முடிந்து விட்டதா? ஒரு மனிதன் சிகரெட் பிடிக்கிறதுல இருந்தும், தண்ணி அடிக்கிறதுல இருந்தும், விபச்சாரம் பண்ணுவதில் இருந்தும், இச்சையில இருந்தும் அவனால விடுதலையாக முடியவில்லை என்றால் ஏன் விடுதலையாக முடியவில்லை? இதெல்லாம் மனித முயற்சிகள். இதெல்லாம் என்ன முயற்சிகள்? மனித முயற்சிகள். நியூ இயர் அன்னைக்கு தீர்மானம் பண்ணுவான், இந்த வருஷம் நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன். என்ன பிடிக்க மாட்டேன்? சிகரெட்டே பிடிக்க மாட்டேன். ஒரு 10 நாள் போகுங்க, அந்த 10 நாள் தாண்டினவுடனே என்ன ஆயிடும்? அதுதான் 2014 பத்து நாள் ஆகி போச்சு. 10 நாள் நம்ம குடிக்காமல் வந்துட்டோம், என்ன செய்வோம்? இனிமேடு பிடிப்போம். எனக்கு தெரிந்து இப்படி விட்டு விட்டு பிடிக்க ஆரம்பித்தவன் பல பேர். ஏன் ஒரு மனிதனால் அப்போ பரிசுத்தமாக இருக்க முடியல? எதனால்? காரணம் என்ன? அவனுடைய தீர்மானம் ஏன் நிற்கிறது? பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஐயா, மனிதன் வந்து ஒரு ஜீவ ஆத்மா, தேவனாலே படைக்கப்பட்ட ஒரு உயிர். நான் மனிதனை குறித்து ஒரு நாள் மதியம் என் வீட்டில் நான் படுக்கும்போது யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னன்னா, எல்லா மிருக ஜீவன்களையும் யோசிச்சு பார்த்துட்டு மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா மிருக ஜீவன்களையும் யோசிச்சு பாருங்க, மனுஷனை யோசிச்சு பாருங்க. மனிதன் மாத்திரம்தான் அவனுக்காக எல்லாவற்றையும் புதுசு புதுசாக செய்ய முடியுது. வேறு எந்த மிருக ஜீவன்களால் என்ன செய்யாது? முடியாது. நான் இதை பல முறை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும், ஆனால் இந்த வாரம் இதை நான் என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், மனிதன் மட்டும்தான் பல லாங்குவேஜ் பேசுகிறான். ஐயா, அமெரிக்காவில் இருக்கிற காக்காவும் காக்கான்னு தான் கத்தும், இந்தியாவில் இருக்கிற காக்காவும் எப்படி தான் கத்தும்? அமெரிக்காவில் இருக்கிற மாடும் மே அப்படி தான் சொல்லும், இங்கே இருக்கிறதும் எப்படி தான் சொல்லும்? வேறு லாங்குவேஜ் பேசணும்ல அப்படின்னா. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற மனுஷன் இங்கிலீஷ் பேசுகிறான், லாட்டின் பேசுகிறான், ஸ்பானிஷ் பேசுகிறான். ஆனால் தமிழ்நாட்டுக்கிறவன் என்ன பேசுகிறான்? தமிழில் பேசுகிறாயா? ஏன் மனிதனுக்கு மாத்திரம் மொழியில் எப்படி வித்தியாசம் வந்தது? இதெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம எதையுமே கேள்வி கேட்டு கேட்கறதில்ல. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னா, ஆமாம் நான் குரங்குலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு தலையாட்டி பாட புத்தகத்தில் படித்து படித்து டீச்சர் சொல்கிறத தட்டவே கூடாது அப்படின்னு அப்படியே பழகி வந்துட்டோம். மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னா இன்றைக்கு ஏன் குரங்கு இருக்கிறது அப்படின்ற கேள்வி கேட்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவல்யூஷன் சொல்கிற தியரி என்னென்னா, ஒன்றுலேருந்து இன்னொரா மாறும்போது அந்த பழசு என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். ஏன் மனுஷன் இருக்கும்போது இப்போ ஏன் குரங்கு இருக்குது? கடந்த நாட்களில் ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ அந்த குரங்குகளுக்காக ஒரு சரணாலயம் மாதிரி ஏதோ உருவாக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரோட்டில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதுக்கு ஏன் ஏன் குரங்கு இருக்குது இன்றைக்கும் அப்படியே இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கு ஏன் குரங்குகள் மனிதனாய் மாறுவதில்லை? கேட்கணும் கேள்வி. நம்மளும் நான் சயின்டிஸ்ட்லாம் ஒரு 200 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த டார்வின்ஸ் தியரியை. இந்த டார்வின்ஸ் தியரி 200 வருஷமாக பார்க்குற சயின்டிஸ்ட், எந்த குரங்காவது மனுஷனாக உருவமாக மாறுறதை எவனாவது பார்த்துருக்கானா? பார்த்தது இல்லைங்க, சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு வித்தியாசமான யூனிக் ஸ்பெஷல். யோசிச்சு பாருங்க, நான் ஸ்பெஷல். நான் யாரு? ரொம்ப ஸ்பெஷலானவன். கர்த்தர் என்னை படைக்கும் போது என்னை வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய சாயலில் நான் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நான் வித்தியாசமா இருக்கிறேன், நான் வித்தியாசமா சிந்திக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் 3-4 பேர் பிறந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஏன் வித்தியாசம் இருக்குது? ஒவ்வொருத்தருடைய கலர் டிசைனில் கூட என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். ஒருத்தருக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு பச்சை கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு ப்ரௌன் கலர் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஸ் கலர் பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு கலர்ஸில் கூட என்ன இருக்குது? நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. விருப்பு விருப்பில் வித்தியாசம் இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கை ரேகையில் கூட என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. கண் விழியில் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. கண் விழியில் இருக்கிற மார்க்கிங்ஸில் வித்தியாசம் இருக்குது. என்னுடைய கை ரேகையில் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற முடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடியில் கூட என்ன இருக்குது? உங்கள் முடிக்கும் என் முடிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா உங்கள் முடிக்கும் என் முடிக்கும் வித்தியாசம் இருக்கிறத அறிவியல் விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசம். ஒவ்வொரு சதையில், உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தில், டிஎன்ஏல என்ன இருக்குது?
வித்தியாசம் இருக்குது. ஏன் இந்த வித்தியாசம், எப்படி உண்டானுச்சு இந்த வித்தியாசம்? தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை படைத்த தெய்வம் ரொம்ப வித்தியாசமானவர், அதனால ஒவ்வொரு மனுஷனையும் வித்தியாசமா படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, என்னை படைச்ச ஆண்டவர் அவரை போல உருவாக்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பாருங்க. இது எல்லாமே எதுக்காக உருவாக்கப்பட்டது? என் வசதிக்காக. சொல்லுங்க, எதுக்காக? என் வசதிக்காக. இந்த மைக் எதுக்காக? பாஸ்டர் பேசுற வசதிக்காக, இல்லாட்டி ரொம்ப சத்தம் போடணும், வலிக்கும் தோண்ட. இந்த ஃபேன் எதுக்காக? உங்களுக்கு காத்து வரணும். இதெல்லாம் யார் படைச்சா? மனிதன் படைத்தான். மனிதன் எப்படி இதையெல்லாம் உருவாக்க கற்றுக்கொண்டான்? தானாவே வந்துச்சுங்க, கரெக்டா? உண்மை. உங்களுக்குள்ள இருந்து தானா என்ன செஞ்சது? இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற திறமைகளை மனுஷனுக்குள்ள யார் வச்சது? ஆண்டவர் வைத்தார். அலையலோயா. ஏன் தெரியுமா? அவர் புதிதாய் படைக்கிற தெய்வம். அலையலோயா. அவர் சிருஷ்டிக்கும் தெய்வம். இப்போ சிருஷ்டிக்கின்ற தேவன், the creator God made man in his own image, அவருடைய சாயலிலே நம்மை படைத்தபடினாலே நமக்குள்ள கிரியேட்டிவிட்டி இருக்குது. த லெவல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கலாம், வித்தியாசப்படலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு படைப்பாற்றல் அவனுக்குள்ள என்ன செய்கின்றது? இருக்கின்றது. ஒரு சாதாரண குயவனில் இருந்து ஒரு பெரிய இன்ஜினியர் வரைக்கும் எல்லாமே படைக்கிறார்கள். ஆமென். ஏன்னா படைக்கிற இடம், படைக்கிற பொருள் தான் வித்தியாசம். ஆக மொத்தம் எல்லாருமே யார் தான்? ஒரு படைப்பாளிகள். கிச்சனில் நீங்கள் வேலை செய்கிற சமையல்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு படைப்பாளிகள் தான். ஆமென். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெரைட்டி வெரைட்டியாக என்ன செஞ்சு வைக்கிறீங்க. சில நேரம் சொல்லுவாங்க, அம்மா இந்த சட்னி சூப்பராக இருக்குமா, இதே மாதிரி செய்யுங்கம்மான்னு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. என்னென்னா அன்னைக்கு அந்த படைப்பாற்றல் வித்தியாசம், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக வந்துருக்கும்மா, இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம படைக்கும் திறன் என்ன செய்கிறது? வித்தியாசப்படுகிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பொண்ணுக்கிட்ட 50 வருஷமாக சமையல் பண்ணுற ஆளுங்களோட டேஸ்ட் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, வராது. ஏன்னா 50 வருஷம் பழக்கத்தில் வர்றது வேற. இப்போ தான் பாவம், இன்றைக்கெல்லாம் கல்யாணம் கண்ட பிறகு புருஷன்தான் சொல்லி கொடுக்குறான், பாதி பொண்ணுங்களுக்கு சமையலை. ஏன்னா ஆம்பளைங்கள்லாம் சமையலை என்ன பண்ணிடுறாங்க, நல்லா சின்னதுலேருந்தே வீட்டில் அப்படியே அப்படி இப்படி சமைச்சு பழகிடுவாங்க. அந்த பொண்ணுங்க கிச்சன் பக்கமே என்ன செய்யறது இல்லை, தலை வச்சா படுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி ஒவ்வொருத்தரையும் கிரியேட்டிவிட்டி வருது? கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய கிரியேட்டிவ் கேரக்டரில் என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை படைத்தவர் என்னை அவரை போல சிருஷ்டிக்கும் குணத்தில் படைத்திருக்கிறார். ஆமென். இப்போ அவருக்கு இன்னொரு குணம் உண்டு, அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தர் என்கிற குணம். ஆமென். அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன நெருங்க முடியாது? பாவம் நெருங்க முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தர் என்கிற ஆண்டவர் இப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதில் தேவன் அதிக உறுதியாய் காணப்படுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வரலை அப்படின்னா என்னுடைய சிருஷ்டிப்பின் குணத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் பாடல்களின் சத்தத்தை என்ன செய், நிறுத்து. நான் வெரைட்டி வெரைட்டியாக பாடினாலும் நான் பரிசுத்தமாக இல்லைன்னா என்ன சொல்லுவார்னா, நீ உன் பாடலுடைய சத்தத்தை என்ன செய், நிறுத்து. ஏன்னா அவைகள் எனக்கு எரிச்சல் மூட்டுகிறது அப்படின்றார் ஆண்டவர். என்ன மூட்டுதான் சொல்லுங்க? குடும்பத்திலே நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். உங்களுக்கு நம்ம சொல்கிறது எதுவுமே ஒருத்தன் கேட்கறது இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஒன்லையுமே ஒபீடியன்ஸ் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் போது, சோப் போடும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மற்ற எல்லாத்துலேயும் என்ன என்ன செஞ்சிரு, ஓரம் கட்டிரு, இதுக்கு மட்டும் வரியா, வேலையை பார்த்துட்டு ஓடுறா அப்படின்னு என்ன செய்வோம், துரத்தி விடும். இதுதான் ஆண்டவர் பண்ணுறது. என்னன்னா பரிசுத்தம் தான் தேவனுக்கு பிரதானமான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே வைக்கின்றார், எதன் மூலமாக கொடுக்கின்றார் என்பதை நாம் வேகமாக நாம் வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் 17:17 தயவுசெய்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா, சொல்லுங்க, வாசிங்க. எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆமென். ஐயா, என்ன நல்லா கவனிங்க. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் சத்தியம். நீங்க வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, கைகளில் பைபிள் வச்சு வாசிக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் சத்தியம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சில பேர் நீங்க நினைப்பீங்க, கிறிஸ்தவன்லாம் அப்ப பரிசுத்தமா இருக்கிறானான்னு. இந்த வேதத்தை வாசித்து வசனத்தை ஒழுங்கா கேட்கிற எந்த கிறிஸ்தவனாலும் பாவம் செய்ய முடியாது. பாவம் அவன் செய்யணும்னு முயற்சிக்கும் போது இந்த வசனம் அவனை என்ன செய்யும்? தடுத்து நிறுத்தும், அவனை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சோப்பு விற்கிறவரும், அதாவது சோப்பு கம்பெனி வச்சிருக்கிறவரும் ஒரு போதகரும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு சர்ச்சு சைடு அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போகும்போது இந்த சோப் விற்கிறவர் சொல்றானா, சர்ச்சு வேஸ்ட்டுங்க. என்னது? சர்ச்சு வேஸ்ட்டுங்க. சர்ச்சு இருந்து மதம் இருந்து நீங்கள்லாம் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவன் சுத்தமாக இருக்கிறான், எவன் நல்லது செய்கிறான், எல்லாம் என்ன செய்கிறான், அயோக்கியத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாரா, சர்ச்சே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அழுக்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான், பிறண்டுக்கிட்டு இருந்துச்சான். உடனே இந்த பாஸ்டர் சொன்னார், உன் சோப்பு வேஸ்டியா அப்படின்னாரா. என்னது? உன் சோப்பு வேஸ்டியா, அங்கே பாரு அந்த பிள்ளை எப்படி இருக்கு, அழுக்காக இருக்குது அப்படின்னாரா. அப்போ இவர் சொன்னாராம், என் சோப்பை யூஸ் பண்ணாதாங்க என்ன செய்ய முடியும், சுத்தம் வாங்க முடியும். அப்போ பாஸ்டர் சொன்னாராம், ரிலீஜியனை யூஸ் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், நீ சுத்தமாக முடியும். கிறிஸ்துவ சர்ச்சு இருக்குது, ஆனால் சர்ச்சுக்குள்ளே நீ போனாதான் என்ன செய்ய முடியும், சர்ச்சு வேஸ்ட்னு அதுக்காக என்ன செய்ய முடியாது. அப்போ அழுக்காக இருக்கிறவனை வச்சு நீ சோப்பே வேஸ்ட்னு நான் சொன்னேன்னா, அதே மாதிரி தான் நீ பரிசுத்தமா இல்லை அப்படின்றது. காரணம் என்னன்னா, பரிசுத்தமான வார்த்தைகளை என்ன செய்யல, நீ பயன்படுத்தவில்லை. இந்த வார்த்தைகளை வாசித்து பார்த்தால், இந்த வார்த்தைகளை கேட்டால், இந்த வார்த்தைகளை கை கொள்ள நீ முயற்சித்தால், அதில் இருக்கிற பரிசுத்த தாக்கம் உனக்குள்ளே வரும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எனக்கு பாஸ்கர் மாமா அன்னைக்கு இல்லைங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டதை பத்தி எனக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிகரெட் பிடிச்சிருக்கிறாரு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஏதோ மருந்துலாம் யூஸ் பண்ணியிருந்துக்கிறாரு, எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு அவர்கிட்ட. அவர் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? சிகரெட்டு, குடி, கஞ்சா, போதைப்பொருள் யூஸ் பண்ணுற ஒரு ஆள், பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆள், ஒரே நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எப்படி? ஒரே நாளில் குடிய விட்டார். நம்மளால் எப்படின்னா, பிரதர் நான் ஒரு நாலஞ்சு சிகரெட் ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு இருக்கிறேன், அதனால் இன்னையிலேருந்து காலை மாலைன்னு டோசேஜை என்ன செஞ்சுக்கிறேன், மாற்றிக்கிறேன். அப்புறம் 1 மந்த் கழித்து மார்னிங் மட்டும் டோஸ் எடுத்துக்கிறேன். இது என்ன கூத்து? ரட்சிப்புனா ஒரு நாளில் வர்றது. இயேசு கொடுக்கிற விடுதலை, வித்தின் செகண்ட்ஸ் ஹி டெலிவர்ஸ் அ மேன் ஃப்ரம் த சன். ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்ற என் ஆண்டவராலே முடியும். ஆமென். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்துல ஜீவன் இருக்கிறது. ஆமென். நான்லாம் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே இந்த மாதிரி தொண்டைக்குள்ள எதுவுமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நான் வாலிப நாட்களில் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்த போது நான் ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி ஹாட்டாக இருக்கிறது எதுவுமே என் தொண்டைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆண்டவரே எனக்கு யாராவது சூடாக டீ கொடுத்து பாருங்க, எவ்வளோ நேரம் நான் குடிக்கிறேன்னு. என்னால் குடிக்க முடியாது. இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கோக்கு, அதில் முக்கியமாக 7-Up, ஸ்ப்ரைட், இது எதுவுமே என்னால் குடிக்க முடியாது. எதுவுமே தொண்டைக்குள்ளே இறங்காது, அப்படியே கஷ்டப்பட்டு இறங்கணும். ஏன்னா ஆண்டோட ஜெபம் பண்ண இது என் வாழ்க்கையில் திரும்ப என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்தில் என்ட்ரி ஆகக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். அந்த சைடு போனாலே மயக்கம் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப டாஸ்மாக் இழுக்குதா சொல்லி ஜெபம் பண்ண, ஏசப்பா அந்த பக்கம் போகும்போதான் எனக்கு என்ன வரணும், வாந்தி வரணும் டெய்லி. அப்படி ஒரு 4 நாள் நீங்கள் வாந்தி எடுத்தீங்கன்னா அந்த சைடை ரூட்டே என்ன செஞ்சுருவீங்க, கேன்சல் பண்ணுருவீங்க. ஏன்னா கர்த்தரால் முடியும், ஒரே நாளில் ஒரு பாவியை விடுதலையாக்க முடியும். ஆமென். ஆனால் இந்த வார்த்தைகளை
அவன் உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வசனத்தை கேட்கணும் நல்லா. வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். ரெண்டாவது, அப்போஸ்தல 1:8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். தீத்து 3:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். தீத்து 3:5 வாசிங்க. தீத்து 3:5, தமது கிருபையினாலே தாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினால். நல்ல கவனிங்க, எப்படி நம்மளை புதித பரிசுத்தமாக்கி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை என்ன செய்தாரா? ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஐயா, பரிசுத்தம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா ஞான ஸ்நானத்தினாலும். நல்லா கவனிக்கணும், ஞான ஸ்நானம் பெறும்போது உங்கள் பழைய பாவம் என்ன செய்கிறது? ஒழிந்து போகிறது. என்ன எல்லோரும் கவனிக்கிறீங்களா? ஞான ஸ்நானம் எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லோரும் கவனிங்க. When you enter into the covenant of baptism, your old sins are gone. உங்கள் பழைய பாவங்கள் போய் விடுகிறது. When you enter into the covenant of Holy Spirit, receiving the Spirit of God, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, you are entering into the new life with God. தேவனோடு கூட ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே இறங்குகிறீர்கள். ஆமேன். நான் இப்படி நான் சொல்கிறதுனால கவனிக்கணும், ஞான ஸ்நானத்துக்குள்ளே போகும்போது என் பழைய வாழ்க்கை போயிடும். நான் எந்திரிக்கும் போது பரிசுத்தாவியான எனக்குள்ளே வருகிறார். எதுக்காக அப்படின்னா, புதிதான ஜீவன் உண்ணவனாய் நடக்க. ஆமென். பரிசுத்தவானாய் நடக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இதனால தான் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டே என்ன சொல்கிறோம்? ஞான ஸ்நானம் எடுத்துக்குங்க, அபிஷேகம் பெறுங்க. ஏன்னா ஒருவன் ஞான ஸ்நானத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே வரும்போது அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகின்றது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:2 ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசந்த வாசிங்களேன், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. நல்ல கவனிங்க, ஒரு விசுவாசி எதனால பரிசுத்தமானா மாறுறான் அங்க எழுதியிருக்கு, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. கீழ்ப்படிதலுக்கும், நல்ல கவனிக்கணும், கீழ்ப்படிதலுக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் நம்மலாம். சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க, நம்மலாம் யாரு? பரதேசின்ற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும். பரதேசி அப்படின்னா வெளியூர்காரன் அப்படின்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? சுதேசிக்கு ஆப்போசிட் பரதேசி. சுதேசினா சொந்த ஊருக்காரன், அந்த ஊருக்காரன். பரதேசினா யாரு? வெளியூர்காரன். இப்போ ஒரிஜினலாக கிறிஸ்தவங்க எல்லாருமே யார் தான் சொல்லுங்க? மானம் போகிற மாதிரி சொல்கிறீங்களே. அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. ஆமென். நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல. We do not belong to this world. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகம் வந்து நம்ம எப்படின்னு கேட்டால் நம்ம வந்துட்டு போகிற ஒரு இடம். அதனால தான் ஒருத்தன் சாகும்போது எல்லாரும் அழுவான், என்ன ஐயோ போயிட்டீங்களே அப்படின்வான். எங்கேயோ ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான் அவன்? இடம் மாறிட்டான். சொல்லுங்க, என்ன மாறிட்டான்? நம்மளும் சொல்லுவான், அவன் வந்து பன்னியாக மாறிட்டான், கோழியாக பிறந்துட்டான், முன்னாடி பண்ண ஜென்மத்தோட பாவத்தெல்லாம் இப்போ சுமக்கிறான் அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் கிடையாது, எந்தவாவும் மாற முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு. ஐயா, ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு வழி தான், ஒன்று பரலோகம் அல்லது என்னது? நரகம். இந்த ரெண்டு இடத்துல எங்கே போகணுமோ ஏதோ ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அவன் அடுத்த நொடியே போயிடுவான். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் எங்கே போகிறான்? பரலோகம் போகிறான். வேதம் சொல்லுங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஞான ஸ்நானம் பெறும், ஏசு கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெறும்போது, இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது தேவனுடைய பரிசுத்தத்தை தேவன் எனக்குள் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக தேவன் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நல்லா கவனிக்கணும், இங்கேயும் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்யப்படுகிறேன்? கழுவப்படுகிறேன். ஐயா,
ஒரு கிறிஸ்தவன் எப்படி எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தை கூப்பிடும் போதே தேவனுடைய பரிசுத்தம் எனக்குள்ளே வந்து விடுகிறது. அலையலூயா, அலையலூயா. இயேசுவே சொல்லுங்க பாபம், ஜீசஸ் இயேசுவே. இப்படி கூப்பிடும் போதே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன வர ஆரம்பிச்சிடும், தேவனுடைய பரிசுத்தம் வர ஆரம்பிச்சிடும். இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே சிகரெட் பிடிக்க முடியாது. அப்படி ஒருத்தன் பண்ணுறான்னா வாய் மேலேயே ஒரு பஞ்ச் வைக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, சில நேரம் பயங்கரமான கிரியைகளை செய்வார். நீங்கள் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், பாவம் செஞ்சுட்டு அடி வாங்கினவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியாதுன்னா அதை வெளியே சொல்ல முடியாமல் திணறுவாங்க. ஆனால் சிலர் வெளியே ஓப்பனாகவே சொல்லுவாங்க. ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பைபிள் காலேஜ்லேருந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ஃப்ரெண்டோட போயிட்டாராம். போயிட்டு திரும்ப வரும்போது கீழே விழுந்து வாய் கிழிஞ்சிருச்சான். அவர் சொன்ன அனுபவம், அவர் சொல்லுவார், நீ இயேசு அறிஞ்ச பிறகு நீ பண்ணுற ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன விழுவும், அடி விழுவும், வாய் கிழியும் அப்படின்னு. அல்லேலூயா. அவர் அதுலேருந்து வாய் கிழிஞ்ச பிறகு என்ன தண்ணி அடிக்க திரும்ப போவானா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சிட்சை என்ன, அது சின்ன வாய் கிழியறதுக்குன்னா நீ நரகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்றதுக்கு. ஆண்டவர் சொல்ல, ஒத்த கண்ணனா நீ எங்கே வந்துடலாம், பரலோகம் வந்துடலாம். ஏன்னா அங்கே போனால் உனக்கு கண் இருந்தாலும் இல்லாட்டியும் கண் என்ன செய்ய போகுது, திறக்க போகுது. ஆனால் இந்த உலகத்தில் ரெண்டு கண்ணும் நல்லா தெரிஞ்சு நல்லா பாவம் பண்ணிட்டு நீ எங்கே போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் அவங்கள இயேசு என்கிற பெயரில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக தேவன் என்னை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார், எபேசியன் 4:24 வாசிங்க. மெய்யான நீதியிலும், மெய்யான நீதியிலும், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். அந்த வசனத்தின் முன்னாடி வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் தரித்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறதா, தரித்து விடுகிறேன் அப்படின்னு இருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், நாம தான் அதை என்ன செய்யணும், போட்டுக்கணும். நல்ல ட்ரெஸ் இருக்குங்க எங்கள் வீட்டில், சில பேர் கேட்பாங்க ஏன் ஏன் இப்படி கிழிச்ச ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சொல்லுவோம், ஏ நல்ல ட்ரெஸ் வீட்டில் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்ககிட்ட பல பேர் சொல்லியிருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் இருக்கும் போதே இவன் நார்ன ட்ரெஸ்ஸை நினச்சிட்டு வர்றான், போட்டு வர்றான் அப்படின்னா இவன் சுத்தமாக கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கிறதுலையும் எப்படி தான் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நம்ம தான் போட்டுக்கணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் இன்னைக்கு எந்திரிக்கும் போது தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு எந்திரிக்கணும், என்னென்னா நான் புதிய மனிதன், இன்றைக்கும் நான் யார் தான், புதிய மனுஷன், மெய்யான நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், வாழப்போகிறேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ டிசிஷன் இன் யுவர் லைஃப், ஒரு தீர்மானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, இன்னைக்கு இன்னும் பரிசுத்தத்தை பற்றி இந்த மாதம் ஃபுல்லாக கேள்விக்கு படுறீங்க. நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணணும்னா, ஒரு மாதம் நான் கேட்டிருக்கிறேன், ஒரு மாதம் ஃபுல்லாக எதை தான் கேட்டிருக்கிறேன், பாஸ்ட் என்னடா 3 வாரமாக பரிசுத்தம் பரிசுனு ஒரு வாக்குத்தத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு கூட நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் உங்களுக்கு தேவை என்னது தான், இன்னைக்கு பரிசுத்தம் தான் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கோ, நான் உனக்கு என்ன செய்கிறேன், அற்புதம் செய்கிறேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தமே எதில் தான் அடங்கி இருக்குன்னா, பரிசுத்தத்தில் தான் அடங்கியிருக்கு. ஆண்டவர் பரிசுத்தமானவர்களின் தேவன், பரிசுத்தமானவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்போ பாவிகளும் அற்புதம் செஞ்சாருன்னா பாவிக்கு அற்புதம் செய்வார் அவன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லி அனுப்புவார், இனி பாவம் செய்யாதே. ஆமென். அதுதான் வார்னிங், இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதேன்னா பரிசுத்தமாயிரு. அப்படி பரிசுத்தமாயிருந்தா உன்னுடைய சுக வியாதியே திரும்ப உனக்கு வராதபடி என்ன செய்யலாம், காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு தீர்மானம் வேண்டும், என்ன தீர்மானம் அப்படின்னீங்கன்னா, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தோட வர விரும்புறீங்க? ஆமென். சரி, அடுத்ததாக வேகமாக வாசிங்க, நான் சொல்ற வசனங்களை. எபேசியர் 5:26 வாசிங்க பாபோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க,
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க, தேவன் இங்க ஒரு இதை பரிசுத்தமாக்கி இருக்கிறாராம். அது எது? சபை. அமேன். இஃப் யூ ஆர் இன்சைட் அ ஹோலி காங்கிரிகேஷன், யூ பிகம் அ ஹோலி மேன். அமேன். உங்களுக்கு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்டில் மாவு ஆட்டுவோம், அப்படிதானே? மாவை ஆட்டிட்டு நம்ம ஆளுங்க உப்பு போடுவாங்க, அப்படிதானே? சில பேர் சோடா உப்பு போடுவாங்க, மற்றவங்க எப்படி போடுவாங்க? சாதாரண உப்பு போடுவாங்க. உப்பு போடும்போது கைவிட்டு கலக்குவீங்களா அல்லது கரண்டியில் கலக்குவீங்களா? எதில் வேணாலும் கலக்கலாம், ஆனால் ஒரிஜினலாக கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் கலக்குனீங்கன்னா அதில் என்ன இருக்குது தெரியுமா? அதில் சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அது படுறதுனால அந்த மாவு என்ன செய்யும்? நல்லா புளிச்சு அதுக்கே ஒரு டேஸ்ட் உண்டு. ஒவ்வொருத்தர் கைக்கும் என்ன இருக்குது? ஒரு பக்குவம் இருக்குது. ஆமேன். உண்டா? ஹலோ. சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாவு அரைச்சி வச்சுருக்குறீங்க, அர்ஜெண்ட்டாக உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அரைச்சி ஒரு மணி நேரம் தான் ஆகுது, உங்கள் கிட்ட கொஞ்சோண்டு பழைய புளிச்ச மாவு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? இதை மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்? அந்த பழைய புது மாவு என்ன செஞ்சிடும்? புளிச்சிடும். இப்போ சொல்லுங்கள், சபை வந்து ஒரு புளிச்ச மாவு மாதிரி. இங்கே நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், இது உங்களை என்ன ஆக்கிடும்? ஆட்டோமேட்டிக்காக சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கோர்ட்டுக்கு போகிறான். கோர்ட்டில் வந்து பவுலே நீ கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பெர்மிஷன் கொடுத்தவன் ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்னாடி இவன் பிரசங்கம் பண்ணுறான், பேசுகிறான். ராஜா கிடைச்சத சொல்கிறான், யோ கொஞ்சம் குறைய நீ என்னென்ன ஆக்க பார்க்குற? கிறிஸ்தவனாக்க பார்க்குற. அப்போ பவுல் சொல்லாரு, கொஞ்சம் குறையல, இந்த கட்டுகள் நீங்கள் நீ எல்லாவற்றிலையும் என்ன போல் மாறணும்னு என்ன செய்கிறேன்? ஐயா, பவுல் எங்கே போனாலும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை இவன் மாற்றுவான ஒழிய இவன் மாற மாட்டான். இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்லிஸ்ட் மாதிரி, தான் மாறாதமல் மற்றவர்களை என்ன செய்யும்? மாற்றிவிடும். அதை தமிழில் கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. என்னது அது? என்ன பண்ணால் தான் மாறாது. இப்போ நம்மளுங்க பாதி பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு போயிட்டேன். என்னது? ஃப்ரெண்ட்ஸு உன் மூலமாக என்ன செய்யணும்? மணந்திரும்பணும். நீ வந்து இன்னும் அப்போ என்னவாகவே மாறலைன்னு அர்த்தம். நீ இன்னும் கேட்டலிஸ்டாவே மாறல. நீ மாறி இருந்தா கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலை என்ன செய்வ? நீ மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரிஜினலா மனம் திரும்பி இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சுத்தி இருக்கிற நபர்களை என்ன செய்வாங்க? மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை ஒரு முக்கியமான பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா நீங்கள்லாம் பரிசுத்தமா இருக்கிறதுனால. நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், பரிசுத்தம் இல்லாத சபையில நாம் என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்க கூடாது. ஏன்னா அங்க ஒரு 100 பாவி இருந்தா நம்மளை சீக்கிரத்தில் என்ன ஆக்கிடுவான் அவன்? ஆமா, மெஜாரிட்டி யார் இருக்காங்க? அதனால பேசாம எஸ்கேப் ஆகி என்ன செஞ்சு ஒடியாந்துடணும். ஆனா இங்க 100 பரிசுத்தவான்கள் இருக்கும் போது நான் உட்கார்ந்தேன்னா எல்லாம் என்னை பார்ப்பாங்க, வித்தியாசமா இருப்போம். எல்லாருடைய வழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். தேவன் என்னை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த ஆசை எனக்குள்ள உருவாகும். ஆமென். எத்தனை பேர் இருந்தா பரிசுத்த சபையில நான் அங்கத்தினராய் தேவன் வைத்திருக்கிறபடியினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். ஆமென். சரி, அடுத்ததாக வாசிங்க எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். ஆமென். அந்த 5:27 கொலோசியர் 1:21 இருக்கிற வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தபடினாலே. என்ன எல்லாரும் பாருங்க, ஏசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்ததுனால என்ன நடந்துச்சு? பாவம் மன்னிப்பு உண்டாச்சு. என்ன உண்டாச்சு? பாவத்துக்கு பரிகாரம். நம்ம ஊரில் வந்து ஜோசியக்காரங்கக்கிட்ட யார்ட்டையா போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. என்ன செய்வாங்க?
பரிகாரம் செய்யுங்க. அவங்க வந்து பரிகாரத்துக்கு ஒரு தேங்காவோ ஒரு ஆடவோ ஒரு கோழியோ சொல்லி இத்தனை காரியம் செஞ்சு இதை பண்ணி இதை கொண்டு போய் என்ன செய்யுங்க அங்கே பண்ணுங்க, இல்லாட்டி என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன், பரிகாரம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சு விட்டார், பரிகாரத்தை செய்து விட்டார். ஆமென். இப்போ அந்த பரிகாரம் செய்யப்பட்டபடினாலே யாரெல்லாம் இயேசுவின் மரணத்தை, இயேசுவே நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தீர் என்று நான் நோக்கி பார்க்கிறேனோ, அவர் எனக்காக என் பாவங்களுக்காக மன்னிக்கப்பட்டபடினாலே இனி நான் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்கிற பரிசுத்த சிந்தை எனக்குள் ஓடுக ஆரம்பிக்கின்றது. ஆமென். ஐயா, உங்களுடைய சிந்தையும் என்னுடைய சிந்தையும் செஞ்ச பாவத்துக்காக அவருடைய சிரசில் முள்முடி வைக்கப்பட்டது, என்னுடைய கரங்களால் நான் செய்த பாவங்களுக்காக அவருடைய கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்டது, நான் போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால அவருடைய கால்கள் என்ன செய்யப்பட்டது, ஆணிகள் கடாவப்பட்டது, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினால் செய்த பாவங்களுக்காக அவருடைய சரீரம் முழுவதும் என்ன செய்யப்பட்டது, படைசால் போட்டு உழுத நிலத்தை போல பிச்சு எடுத்தாங்களாம், அவருடைய விலாவில் ஈட்டியால் குத்துனாங்க, கடைசி சுட்டு ரத்தம் வரை இயேசு சிந்தினார். எதற்காக தெரியுமா, உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாய். ஆமென். அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்த பயம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தை இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, சிலுவை நோக்கி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோலினஸ் எனக்குள்ள வர ஆரம்பிக்கின்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ யோசிப்பாருங்களே, இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் கவனிச்சு கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த எண்ணம் என்ன செய்யும், உருவாகும். அவர் இயேசுவின் மரணத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகின்றேன். அல்லேலூயா. கடைசியாய் கொலோசியர் 1:12 வாசியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும். யார் தகுதியுள்ளவர் ஆக்கினார், 13 வாசிங்க, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபோ. யாரா இதெல்லாம் செஞ்சுருக்கானா, நம்ம அப்பா அப்பிதா என்ன செஞ்சுருக்கிறார், இதுக்காக இயேசுவை அனுப்பினது, நமக்கு வசனத்தை கொடுத்தது, பரிசுத்த ஆவியை கொடுத்தது, இயேசுவின் நாமத்தை கொடுத்தது, அதுக்கப்புறம் என்னை புது சிருஷ்டி ஆக்கினது, இது எல்லாம் யார் செஞ்சா அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா எனக்கு அது செஞ்சுருக்கிறார். சிருஷ்டி கர்த்தாவாகிய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன நல்லா கவனிங்க, இந்த பிதாவாகிய தேவன் எனக்கு இவ்வளோ பெரியத காரியத்தை செஞ்சுட்டு அவர் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆமேன். அல்லேலூயா. என்னை போல ஒரு பாஸ்டர் வெக்கேஷனுக்காக ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அமெரிக்க தேசத்தில் அவர் போயிருந்த இடம் வந்து கேட்லின்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டெனசி என்கிற மாகாணத்தில், கேட்லின்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலை வாசஸ்தலத்தில் அவங்க ஒய்ஃபோட வெக்கேஷனுக்காக போயிருக்கிறார், சம்மர் வெக்கேஷனுக்காக. அப்போது அவரும் பாஸ்டரும் அவங்க மனைவியும் உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக டென்னஸில் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஹோட்டல் வாசலில் ஒருத்தர் உள்ளே வந்தார். உள்ளார வந்துட்டு ஒவ்வொரு டேபிள்லையும் இருக்கிறவங்கள்ட்ட போய் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறார். என்னால் தான் கவனிக்கணும், இந்த பாஸ்டர் நினைக்கிறார் போச்சு, இங்கேயும் ஒருத்தன்ட்ட மாட்டிக்க போகிறோம் போல, நம்மளை போட்டு என்ன செய்ய போகிறான், பிளேடு போட போகிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டே இருக்கிறாரு. இவர் ஒவ்வொரு டேபிளாக பேசிக்கிட்டே வந்தவர் அந்த நபர் என்ன பண்ணார், கடைசியாக வந்து இவர்கிட்ட நின்று நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே ஐ எம் அ ப்ரீச்சர் அப்படின்னு சொன்னேன். உடனே எல்லார்ட்டையும் நின்று நின்று பேசியிருந்தவர் டபக்குன்னு உட்காந்துக்கிட்டாரான். உட்காந்துட்டு ஐ வாண்ட் டு டெல் யூ எ ஸ்டோரி அப்படின்னாரான். உடனே இவர் நினச்சார் இங்கேயுமா அப்படின்னு கதை கேட்கணும் அப்படின்னு. உடனே சரி சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் வந்து அவர் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு மலையை காட்டி சொன்னார், இந்த மலை அடிவாரத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்த பையன், அந்த பையனுக்கு பிறந்ததுலேருந்தே அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அப்படின்னா எப்படி பிறந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியும, அவருடைய தாய் அவளை பெற்று எடுத்து கொஞ்ச நாளில் அவங்க போயிட்டாங்க, இவனை ஒரு ஹாஸ்டலில் தான் வளர்த்தாங்க. இந்த பையனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அந்த பையன்கிட்ட ஜனங்க என்ன என்ன கேட்பாங்க, ஹூ இஸ் யுவர் டேடுன்னு கேட்பாங்க, உங்கள் அப்பா யாருன்னு கேட்பாங்க. இப்போது அவன் ஸ்கூலுக்கு போனால் யார் கேட்பாங்க ஃபஸ்ட்டு, ஹூ இஸ் யுவர் டேட், உங்கள் அப்பா யார். இவனுக்கு ரொம்ப வேதனை, எங்கே போனாலும் அப்பா யார் அப்பா யாருன்னு கேட்பாங்க. அந்த ஒரு சின்ன கம்யூனிட்டியில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியும்,
தெரியும். இப்படி உங்க அப்பா யாருன்னு கேட்கறதுனால இவன் வேதனை அடைஞ்சு ஒவ்வொரு நாளும் நொந்து போயிருந்தான். அவனுக்கு ஒரு 12 ஆன போது அந்த பையன் ஒரு நாள் எங்கே போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சுக்கு போனான். அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் அப்போ தான் புதுசாக வந்துக்கிறார், ஒரு பாஸ்டர். அந்த சர்ச்சில் போய் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சர்ச் ஆரம்பித்த பிறகு போவான், முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவான், ஓடி வந்துடுவான். ஒரு மாதமாக பாஸ்டர் வந்து பார்க்குறாரு. ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ளார யார் வர்றான்னு என்ன செய்ய முடியும், ஈஸியாக பார்க்க முடியும். இந்த பாஸ்டர் ஒரு வாரமாக ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு மாதம் கவனிக்கிறாரு. இந்த 4 கரெக்டாக எந்த டைமுக்கு அவன் எந்திரிச்சு போகிறான் அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்தவர் ஒரு நாள் என்ன பண்ணார், அவன் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே சர்வீஸை டவகன் முடிச்சிட்டாரு. முடித்த உடனே இவனால் என்ன செய்ய முடியல, வெளியே எந்திரிச்சு ஓட முடியல. இவர் நேராக போய் அவன் ஷோல்டரில் கை போட்டுக்கிட்டாரு. ஷோல்டரில் கை போட்டுட்டு பாஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை கூப்பிட்டு ஹூ இஸ் யுவர் டேட்னு கேட்டார். என்னன்னு கேட்டார், ஹூ இஸ் யுவர் டேட். சுற்றி இருக்கிற சர்ச் பிலீவர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இவனுக்குள்ள வேதனை தாங்க முடியல. இவன் முகம் மாறுறதையும் சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறதையும் அந்த பாஸ்டர் பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் சொல்றாரு, ஓ ஐ நோ யூ ரிசம்பிள் சம் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது, நீ யாரோ ஒருத்தர் போல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னாராம். என்ன சொன்னாராம், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட், நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னாராம். அந்த பையன் கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கையில் பல வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் சிரிச்சானான். அவன் சிரிச்சிட்டு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அந்த கதையை சொல்லி முடித்தோடனே அங்கே இருந்தவர் எந்திரிச்சு போகும்போது வெளியே நேராக எந்திரிச்சு போயிட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த ஆள் கதை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னோடனா, பிரதர் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டாரான். அப்போது என்னை யாருன்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரான், ஐ ஆம் பென் ஹூப்பர். யார் அவர் பேர், பென் ஹூப்பர், ஃபார்மர் கவர்னர் ஆஃப் டென்னசி. ஃபார்மர் கவர்னர், டென்னசி மாகாணத்தினுடைய கவர்னர்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஷேர்ட் யூ மை ஓன் டெஸ்டிமனி அப்படின்னாராம். நான் தான் அந்த பையன், எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அதனால் உங்கள் அப்பாவை நீ எல்லாருக்கும் கரெக்டாக சொல்லுன்னாராம். ஆமென், அல்லேலூயா. ஐயா, ஒரு தவறான முறையில் பிறந்த அந்த பிள்ளை, அந்த பாஸ்டர் ஒரு நாள், எனக்கு தெரியும் உங்கள் அப்பா ஆண்டவர்னு சொன்னதுனால அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் பின்னாட்களில் அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய கவர்னராக மாறினான். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஹோட்டலுக்கு வருவாராம். போகிற வரவங்கள்லாம் யாருக்கிட்ட தன்னுடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அவங்கக்கிட்ட உட்காந்து இதை சொல்லிட்டு போவாராம். அல்லேலூயா. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். நம்ம அப்பா ஆண்டவர்னா நம்ம அப்பாவை போல் நம்ம வாழணும். ஆமென், சாதிச்சு காமிக்கணும். ஆமென். பென் ஹூப்பர் அவனுடைய ஹிஸ்ட்ரியை நான் படித்து பார்த்தேன். இன்றைக்கி அவனை போல டென்னசியில் சாதனையாளன் யாருமே கிடையாதான். அவ்வளோ தூரம் கவர்மெண்ட்டில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பரிசுத்தவானாய் வாழ்ந்த ஒரு நபர். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணலாமா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, நான் பரிசுத்தர், அப்பாவாகிய நான் பரிசுத்தர், என் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்பா சமூகத்தில் கேட்க போகிறோம், அப்பா உங்கள் பரிசுத்தம் எனக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகட்டும் ஆண்டவரே. என்னுடைய சாயல் பரிசுத்த பிதாவினுடைய சாயல். நீ சொல்லலாம், எங்கள் அப்பா தப்பு பண்ணலையா, நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, எங்கள் அப்பா பண்ணாத தப்பையும் நான் பண்ணிட போகிறேன். அவங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் அப்பா ஒரிஜினல் அப்பா மேலகிறாரு, அவர் பரிசுத்தவான். ஆமேன். இந்த உலகத்தில் உங்கள் அப்பாலாம் ஏதோ டெம்பரவரி கொஞ்ச நாள், ஆனால் உண்மையான அப்பா பரலோகத்தில் இருக்கிறார். அவரோட தொடர்பு நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவரோட நீ தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அவருடைய பரிசுத்த தாக்கம் உனக்குள்ளே உண்டாகும். ஆண்டு சமயத்தில் எல்லோரும் கண்களை மூடி அப்பாட்ட கேட்போமா, அப்பா உங்கள் பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. எல்லாரும் சொல்லுவோமா, அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு.
என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. நான் பணியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே இசையா 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 இசையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் முற்றிலும் எரித்து வீடும். ஓ அக்கினி இறக்கி வீடும், முற்றிலும் எரித்து வீடும். உகந்த ஒரு தீர்மானத்தோட அப்பா சமூகத்துல அப்பா உங்க சத்தியத்தை கேட்பேன், வார்த்தைகளை தியானிப்பேன், பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிப்பேன், இயேசுவின் நாமத்தை உயர்த்துவேன், புது சிருஷ்டியா இருக்கிற தீர்மானம் பண்ணுவேன் வார்த்தையினாலும் ஆண்டவரே, உடைய தண்ணீரினாலும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புதிய சாயலை வச்சுக்கிடுவேன் ஆண்டவரே, உடைய மரணத்தை நினைவு கூறுவேன் அப்பா, பரிசுத்தமா வாழ என அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்தரா இருக்கிறீர், நம்முடைய தேவன் பிதா பரிசுத்தரா இருக்கிறார், நானும் பரிசுத்தமா இருப்பேன். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் உங்க சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிற அப்பா நீங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உங்க சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாய் ஜீவன் உள்ளவர்களாய் எங்களுக்குள்ளே மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்துல இப்படி பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் அவருடைய தொழில் அவருடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் கிருபை உண்டாகட்டும். எக்ஸாம் எழுதுற எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஞானத்தினால் நிரப்புமா ஆண்டவரே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு அடிகளிலும் நாம் வாழ்ந்து காட்டுவது. நாம் பேசி காட்டுவதை விட நாம் வாழ்ந்து காட்டுவதை இந்த உலகம் அதிகம் பார்க்கின்றது. அல்லேலூயா. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிவைவலிஸ்ட், அவர் மரித்த போது அவங்க மனைவி அவங்களுடைய மகளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் ஜோனத்தன் எட்வர்ட்ஸை பற்றி அவங்க எழுதியிருந்த ஒரு சொற்றொடரை நான் வாசித்தேன். அவங்க இப்படியே எழுதியிருக்கிறாங்க, அவர் இறந்த பிறகு, எ கிரேட் மேன், எ லவ்விங் மேன் வித் அன் எக்ஸம்பிளரி லைஃப், ஒரு நல்ல, ஒரு பெரிய மனிதன், ஒரு வல்லமையான மனிதன், அன்பு நிறைந்த மனிதன், அதுக்கப்புறம் ஒரு ரோல் மாடலான எ குட் ஹஸ்பண்ட் அண்ட் அ குட் ஃபாதர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல லவ்வபிள் பர்சனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவரை விட மோஸ்ட் லவ்விங் ஃபாதர் இப்போ அவரை என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார். எனக்கும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை எனக்கு கணவனாய் கொடுத்ததற்கு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய பெரிய சாதனை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவன் மனைவி கிட்ட சாட்சி வாங்கிறது. ஊரெல்லாம் ஜேம்ஸ் ரோட் பெரிய பாஸ்டர்னு சொல்லலாம், ஆனால் அந்த வேர்டை ஆமான்னு சொல்லி யார் ஒத்துக்கணும், மனைவி ஒத்துக்கணும். மனைவி ஒத்துக்கிட்டா தான் இவன் உண்மையான, என்னை பொறுத்த வரைக்கும் மனைவி கிட்ட பேர் வாங்கினா தான் உண்மையான ஆம்பளை. ஏன்னா ஆண்மையுடைய எல்லா கம்பீரமும் வெளியே காட்டலாம், ஆனால் உண்மையான ஆண்மையை எங்கே தான் காண்பிக்க முடியும், அன்பு கூர்ந்து தான் காண்பிக்க முடியும். அல்லேலூயா. மனைவி கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும். இது நான் சாதாரணமாக சொல்லவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய பாஸ்டரோட ஒய்ஃபு அந்த பாஸ்டரோட இரங்கல் செய்தியில் அவங்க சொன்னாங்களாம், இயேசுவை இவர் மூலமாய் நான் பார்த்தேன் என்று சொல்லி. எப்படி சொன்னாங்களாம், இயேசுவை இவர் மூலமாய் நான் என்ன செய்தேன், பார்த்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். இப்போது நான் சொல்கிறேனே, ஒரு நாள் ஒரு பையன் பாஸ்டர் வந்து மரத்தில் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கார். மரத்தில் என்ன செஞ்சிட்ருக்காருன்னா, ஒரு ஜன்னல் அடிச்சிட்ருக்கிறார், ஒரு கூண்டு மாதிரி அடிச்சிட்ருக்கிறார். அந்த கூண்டை அடிச்சிட்ருக்கும் போது இவன் பாஸ்டரையே பார்த்துட்ருக்கான், பாஸ்டர் கையவே பார்த்துட்ருக்கான். இவன் ஒரு மணி நேரமாக கவனிக்கிறத பாஸ்டர் கவனிச்சிட்டே இருக்கிறாரு. கவனிச்சிட்டே இருந்துட்டு அந்த பையன்கிட்ட, பக்கத்துட்டு பையன் அவன்கிட்ட கேட்டான், என்ன தம்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான்னா, நீங்கள் அந்த ஹேமரை கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் கையில் போட்டுக்குவீங்க, அப்படி கையில் போட்டுக்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கவனிக்கிறேன் அப்படின்னாலும். என்னது புரியுதா உங்களுக்கு? எப்படியும் சுத்தியலில் வேலை செய்யும் போது கையில் என்ன செய்யும், அடிபடும். அவன் சொன்னான்னா, நீங்கள் சுத்தியலில் உங்கள் கையை அடிச்சுக்கும் போது வலியில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், பார்த்துட்ருக்குறேன். அப்போது பீப்புள் ஆர் லுக்கிங் அட் அஸ். ஜனங்கள் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஊரில் இருக்கிற எல்லாரும் தப்பு செஞ்சால் ஒத்துக்குருவாங்க. ஒரு கிறிஸ்தவன் தப்பு செஞ்சால், ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணலாமா அப்படின்னு நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, அவங்க கேட்பாங்க. ஏன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் அ கிறிஸ்டியன்.
நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால உலகமே உன்னிடத்துல அதிகம் எதிர்பார்க்கும் என்றால் பரலோகம் எவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சிக்கு, வர்ஷிப் பண்ணவொடனே நான் ரொம்ப உட்காரவே முடியல அப்படின்னா நான் சொன்னேன், மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், எல்லாரையும் சாவறதா இருந்தாலும் எங்க வந்து சாக சொல்லியிருக்கேன், சர்ச்சில் வந்து சாக சொல்லியிருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால கீழே போய் படுத்துக்க என்ன செய்ய முடியாதனால சொல்ல முடியாது. ஏன்னா சர்ச் வந்து சுகம் அளிக்கிற ஒரு இடம், இங்கே ஆண்டவர் என்ன செய்வார், சுகம் கொடுப்பார். நம்மளை தேவன் எல்லா இடத்துலையும் பார்க்குறார். ஆமென். நான் என்ன செய்கிறேன், எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பதை தேவன் என்ன செய்கிறார், பார்க்கிறார். நீ யாராய் இருக்கிறாய், நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாலு நண்பர்களுக்கு முன்னாடி நம்ம பழகிறோம்னு வச்சுக்கிறோமே, நாலு நண்பர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நேரமும் நான் கிறிஸ்தவனாய் காண்பிக்காவிட்டால் அந்த நண்பனை நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, ஆதாயப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஒரு முறை அவனும் என்னை போல தான் அப்படின்னு என்னை பார்த்துட்டான் அப்படின்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவனாய் வாழ்வதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பணி இருக்கிறது, அதில் என்னென்னா, ஹோலினஸ் அன்டு தி லார்ட். ஆமென். நம் கடந்த நாட்களில் நான் இதை தான் உங்களோடு கூட மூன்று வாரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்தம்னா என்ன அர்த்தம், பிரித்து வைக்கப்பட்டவன், கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன். ஆமென். ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்க வைக்கப்பட்டவன். A Christian is a man who is set apart for God for a purpose, for a special task. தேவனுக்காக ஒரு விசேஷமான பணிக்காக, தேவ சாயலாய் இருக்கும்படியாய், தேவனுடைய சாயலாய் ரீஇன்ஸ்டேட் பண்ணப்பட்டவனாய், மனிதன் இழந்த தேவ சாயலை திரும்ப பெற்றுக்கொள்கிறான். எப்போ, ரட்சிப்பின் போது. அந்த ரட்சிப்பின் சாயல் என்னன்னா பரிசுத்தத்தின் சாயல். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் நான் பைபிள் ஸ்டடியில் எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு மனிதன் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டான் என்பதற்கு இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் அத்தாட்சி. கிட்னி கண்டுபிடிச்சிட்டான், என்ன கண்டுபிடிச்சிட்டான், கிட்னியை வந்து உருவாக்குறான், குரோயிங். அது ஒரு செடியை எப்படி வளர்க்குறானோ அதை போல் என்ன வளர்க்குறான், கிட்னி வளர்க்குறான். சட்னி தான் நமக்கெல்லாம் செய்ய தெரியும், அவன் என்ன செய்கிறான், கிட்னி செய்கிறான். அவன் பயங்கரம் என்னென்னமோ பண்ணிட்டு போகிறான்னு வச்சுங்களேன். அவன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சிம்பிளி மேன் இஸ் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட், தட்ஸ் த கிரியேட்டிங் எபிலிட்டி ஆஃப் காட். ஆமென். தேவன் மனிதனுக்குள்ளே இயற்கையாகவே சிருஷ்டிக்கும் ஒரு அழகான குணத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நீங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, இத்தனை பேர் வித்தியாச வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, வித்தியாச வித்தியாசமான கலரில் இருக்குது, வித்தியாச வித்தியாசமான பேட்டர்ன்ஸில் இருக்குது. எப்படி மனிதன் ஒரே போல் ஒன்றே செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. என்னன்னு கேட்டால் அவன் புதுசு புதுசாக, நீங்கள் நாங்கள் மரங்களை பாருங்கள், நீங்கள் அந்த மலைகளுக்கு இப்போ எங்கேயாவது டூர் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் ஏகப்பட்டது இருக்கும். நம்மலாம் பொதுவாக மரத்தின் கலர் என்னென்ன சொல்லுவோம், பச்சை க்ரீன் அப்படின்ட்டு போயிடுவோம், ஓ இட்ஸ் ஷோ க்ரீன் அப்படின்னும். ஆனால் அந்த க்ரீனில் எத்தனை வெரைட்டி இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு மரத்தோட இலைக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குதான், ஒவ்வொரு மரத்தோட இலைக்கும் என்ன இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் கலர் என்னடா கலர்னா பொதுவாக மூணு கலர் சொல்லுவோம், கருப்பு, மாநிறம், சிகப்பு அப்படின்னு, மூணு கலர் தான் நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும், என் கலரில் இன்னொரு மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடைய கலர் யூனிக். தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அப்படி தான் படைத்திருக்கிறார். இப்படி படைத்த தேவன் மனிதனுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி எல்லாவற்றையும் படைத்தார். எல்லா மனுஷனுக்குள்ளே இன்றைக்கி அப்படியே இருக்குது, ஒன்றே ஒன்றை தவிர. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்தது என்ன, எந்த மகிமையின் சாயல்னா அந்த பரிசுத்தம் என்கிற மகிமை. ஆமென். எ ஹோலினஸ் அவன் இழந்தது, அந்த ஹோலினஸ்ஸை தான், அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டதுனால அவனுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அவனை விட்டு அவன் என்றைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கே என்ன உண்டாயிடுச்சு, பாவம் வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். பாவம் வந்தால் என்ன போயிடும், பரிசுத்தம் போயிடும். பரிசுத்தம் வந்தால் என்ன போயிடும், பாவம் போயிடும். இப்போ என்ன நடக்குது, இயேசு எனக்குள்ளே வந்தபோது என் பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்தார் அப்படின்னா என்ன என்ன ஆக்கிட்டார், பரிசுத்தவனாய் மாற்றி விட்டார். அப்போ எனக்கு எந்த சாயல் இப்போ திரும்ப வந்துச்சு, ஐ ஆம் இன் த ஃபுல் இமேஜ் ஆஃப் காட். ஆமென். நான் இப்பொழுது தேவனுடைய மொத்த ரூபத்தில் இருக்கின்றேன். அல்லேலூயா. அவருடைய சாயல் நான் பரிசுத்தமாக இருக்கும்போது எனக்குள்ளே வந்து விடுகிறது. இப்போ பிசாசு உங்ககிட்ட இருந்து எதை தான் எடுக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் வேலையை எடுக்க முயற்சி பண்ண மாட்டான், உங்கள் தொழிலை எடுக்க முயற்சி பண்ண மாட்டான், உங்கள் பணத்தை எடுக்க முயற்சி பண்ண மாட்டான்.
பரிசுத்தத்தை எடுக்க தான் முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா. நான் போன வாரத்தில் சொன்னேன், பரலோக வானத்தில் வந்து பிசாசுங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிச்சான், எல்லாம் சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறாங்க, தசம்பாங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சுவிசேஷம்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லூசிஃபர் சொன்னான், டே எல்லாம் இருக்கட்டும், அவன் எல்லாம் பண்ணிட்டு போட்டான், அதை அவனால் தடுக்கவே முடியாது. ஆமாம், தடுக்கவே முடியல, ஆனால் எவனாவது பரிசுத்தமான இருக்கானான்னு பாரு அப்படின்னான். எப்படி சொல்லுங்க? அப்போ லூசிஃபர் பார்த்து சொன்னிச்சுங்களா எல்லா பிசாசும், அதுதான் மேட்ரா அப்படின்னு. ஆமாம், எல்லார்கிட்டருந்து எதை எடுத்துட்டேன்? பரிசுத்தத்தை. ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். ஏதோ ஒரு இடத்துல அவன் தவறுகிறான். நாம் எல்லாரும் தவறுகிறோம், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நான் பாவமே செய்யாத பரிசுத்தவான் என்று ஒருத்தன் இந்த உலகத்தில் சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவனுக்கு அடுத்த நாள் ப்ரொமோஷன் டு ஹெவன். ஏன்னா இங்கே பரிசுத்தவான்களை தேவன் தாம் வச்சுக்கிறது இல்லை. என்னன்னா, ஓகே நீ ஃபுல்லாக பரிசுத்தம் ஆகிட்டேன், எங்கே வா. ஆமென். நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த ஆன் த ப்ராசஸ் ஆஃப் ஹோலினஸ் வி ஆர் ஆன் த வே டுவர்ட்ஸ் த ஹையஸ்ட் ஹோலி ரேங்க் ஆஃப் வித் காட். ஆமென். தேவனோடு கூட நெருங்கி வாழ அந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கோம். ஆனால் என்ன மேட்டர்னா, நம்மளை கூப்பிடும்போது முன்னாடியே என்னென்னு தான் கூப்பிடுறாரு? பரிசுத்தவான்கள் தான் கூப்பிடுறார் நம்முடைய தேவன். ஆமென். ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டை நான் அடிக்கடி சொல்வேன் சர்ச்சில், ஒருத்தன் டாக்டர் படித்து பாஸ் ஆனால் தான் எம்பிபிஎஸ்ன்னு என்ன செய்ய முடியும், போட்டுக்கிற முடியும். இன்றைக்கி சும்மா போலி டாக்டருங்களாம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, அதை சொல்லலை நான். ஆனால் உண்மையான டாக்டர்னால் யாரு எம்பிபிஎஸ் படித்து பாஸ் ஆனால் தான் போட முடியும். ஆனால் தேவன் உங்களை நீங்கள் பிறக்கும் போதே பரிசுத்தமானதாக பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ரட்சிக்கும் போதே அன்றைக்கே ஒரு பரிசுத்த நிலைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கொஞ்ச நேரம் என்ன செய்ய போகிறேன்னா, பரிசுத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்ன. நான் வந்து கடந்த நாட்களில் தேவன் எதன் மூலமாய் பரிசுத்தமாக்குகிறார்னு போன வாரம் சொன்னேன். இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தேவன் நான் ஒரு பரிசுத்தவானாய் வாழ்கிறதுனால எனக்கு உண்டாகிற நன்மை என்ன, எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன. நம்ம நார்மலாகவே மனுஷனுக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்ன இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம். ஏசிக்கிட்டே கேட்டாங்க, எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் வந்தமே எங்களுக்கு என்ன கொடுப்பீர். என்ன சொல்லுங்க, நம்ம அப்போ சிலர்களே ஏசப்பாவை பார்த்து கேட்டது என்னதான், எங்களுக்கு என்ன கொடுப்பீர். ஆபிரகாமன் நம்ம விசுவாச தகப்பன் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் இப்படித்தான், எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு யார் இல்லை, பிள்ளை இல்லை. அவருக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்பயுமே நம்ம கரெக்டாக இருப்போம். இந்த விஷயம் மாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளில் ரொம்ப அழகாக ஆண்டவர் பரிசுத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கார். சீக்கிரமாக வேகமாக என்னோடு கூட எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:9 வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன செய்வாரா, காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது உங்கள் காலுக்கு கூட காவல் இருக்குது. சொல்லுங்கள், எங்கே கூட காவல் இருக்குது சொல்லுங்கள், யாரோட காலுக்கு கூட காவல் வச்சுருக்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஆண்டவர் மட்டும்தான் காலை ரசிக்கிற ஆண்டவர். உலகத்தில் மற்றவங்க எல்லாம் முகத்தை ரசிப்பாங்க, ஆண்டவர் எதை ரசிக்கிறவர்? வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எப்படி இருக்குதா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்ம நினைப்போம் மறைக்கப்பட்ட பகுதியவா அவர் ரசிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டா நம்ம மன்னிப்பு கேட்க வைக்கும் போது எப்படிப்போம், காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நம்மளாம் அந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதங்களை நான் ரசிக்கிறேன். ஒரிஜினலாக நீ பரிசுத்தமாக வாழ ஆரம்பித்தால் ஆண்டவரனுடைய பாதங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒருத்தன் காலை லைட்டாக டச் பண்ணிட்டா அவ்வளோதான், பொத்துன்னு என்ன செஞ்சிருவான். அப்போ மனுஷன் அவனுடைய முழு உடலோட பலனும் அவன் வாழ்க்கை எங்கே தான் இருக்குது, காலில் தான் இருக்குது. இங்கே தட்டினா போதும் அவன் என்ன செஞ்சிருவான், ஃப்ளாட் ஆயிடுவான். ஆண்டவர் பார்த்தாரு, எவனாவது காலைகளை வாரிகிற போகிறான் என் பிள்ளைகள் அப்படின்னு முக்கியமாக ப்ரொடெக்ஷன் எதுக்கு போட்டிருக்கிறாராம். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க, மனிதனுடைய பழக்கமே காலை வர்றது தான். அதனால ஆண்டவர் இப்போ ப்ரொடெக்ஷன் எங்கே போட்டிருக்கிறாராம், காலில் தான் போட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாதங்களை பாதுகாக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், நான் பரிசுத்தமாய் வாழும்போது என் பாதங்களை பாதுகாக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதம் 91 ரொம்ப அழகாக இருக்குது, அவர் பாதங்களுக்கு தேவ தூதர்களை கட்டளையிடுறாராம். பாதம் கல்லில்
இடராதபடிக்கு என்ன செய்யறாரா? தம் தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறார். அவர்கள் என்ன செய்வாங்களா? அதாவது நீங்க தட்டி விட்டு கீழே உளற மாதிரி போகும்போது ஒரு ஃப்ளை நடக்கும் தெரியுமா நம்ம பாடி? நீங்க தட்டி விட்டு கீழே விழும்போது பூமியில இருந்துட்டே கீழே விழ முடியாது, ஒரு ஜம்ப் ஆகி தான் என்ன செய்வோம். அந்த ஜம்ப் ஆகி கீழே விழுற நேரத்துக்குள்ளார நம்மளை என்ன செய்வாரா? சில பேர் சொல்லுவாங்க பயங்கரமா விழுந்தாங்க ஆனா என்னவே இல்லை, அடியே படலை அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா, நீ விழுறதுக்கு முன்னாடி யார் பிடிச்சிருக்கிறா? தேவ தூதர்கள் பிடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு மறக்க முடியாத சம்பவம் மேலப்பலூரில் விழுந்தது தான். நாம் கொஞ்சம் விசுவாசிங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, நடந்து போயிட்டே இருந்தோம், பொத்துன்னு கீழே விழுந்தாச்சு. ரிவர்ஸில் விழுகிற நேரத்தில் நான் அன்னைக்கு கவனிக்கல. அன்னைக்கு நைட்டு சொப்பனத்தில் ஆவியானவர் எனக்கு காண்பித்த காரியம், என் தலைக்கு பின்னாடி ஒரு அம்மி இருந்துச்சு. நான் ஏன் விழுந்துட்டேனே, அடிபட்டுச்சு, தொம்முன்னு சத்தம் கெட்டுச்சு, பயங்கரமான வலி இடுப்பில். எனக்கா சாப்பிட போகிறதுக்கு கை கழுவ போகிறதுக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு வேதனையோடு நைட்டு படுத்துருக்குறேன். ஆவியானவர் காண்பிக்கிறார், நான் விழுகிறேன், நான் வேதனைப்பட்டது இடுப்பில் அடிபட்டுச்சேன்னு. அந்த சொப்பனத்தில் நான் பார்த்தது என்னென்னா, என் தலைக்கு நேராக பின்னாடி ஒரு அம்மிக்கல், அந்த அம்மிக்கல்லுக்கிட்ட என் தலை போகும்போது ஒரு தேவ தூதனை கை என்ன செய்கிறது, என்னை தாங்குகிறது. அப்போது தேவன் ஒரு நபரை வச்சு என்னை தாங்கி இருக்கிறார். நமக்கு தெரியாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம விழுந்துட்டோம், தப்பிச்சு வந்ததே பெருசு சில நேரம். ஆமென். கர்த்தர் என் ஜீவனை எடுக்கிற ஒரு அடி லைட்டாக தலையில் போடட்டுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. நான் கடந்த வாரம் நானும் மோசஸும் நேருக்கு நேராக பார்த்த சம்பவம். மெடிக்கல் ஸ்டோரில் நின்றுட்டு இருக்கிறோம், அப்போ தான் உள்ளே போகிறோம். எதிரில் ஒருத்தர் டிவி ஷிஃப்டியில் வர்றாரு, அவர் கரெக்டாக வந்துட்டு இருக்க ஒரு டிரைவர் அண்ணன் ஒருத்தர் யூனிஃபார்மோடு வர்றாரு, எந்த ஸ்டாண்டர்ட் டிரைவர்ன்னு எனக்கு தெரியல, டிவி ஷிஃப்டியில் வர்றாரு. ஒரு பையன் பயங்கர ஸ்பீடு, விருன்னு ஒரு சத்தம், ஒரு பைக்கோட சத்தம், இத்தனைக்கும் ஸ்ப்ளெண்டர் தான். அவன் எப்படியும் அந்த இடத்துல ட்ரக் ஸ்டோருக்கு எதில் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருப்பான். ஒரு நிமிஷத்தில் மட்டன்னு ஒரு சத்தம் கெட்டுச்சு, ரெண்டு வண்டியும் கீழே விழலை, ஆனால் டிரைவரோட கால் உடஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் கால் வீங்கி போச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, கீழவே விழலைங்க, ரெண்டு பேருமே கீழே விழலை, ஆனால் ஒருத்தர் கால் உடையுதுன்னா எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, எந்த அளவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறாருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. கர்த்தர் நம்மோடு கூட இல்லை அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது. நம்ம எத்தனையோ விபத்துக்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க, பேப்பரில் வாசிச்சுட்டு இருந்தேன், 3 ரவுண்டு அடித்து தான் வண்டி, சொன்னாங்க டோர் ஓப்பன் ஆகி வெளியே விழுந்தவன் மட்டும் செத்துட்டான் இனோவாவில். ஆமாம், நான் அன்றைக்கி சுகனை தான் சொன்னேன், நல்ல வேலை சுகன் போன வண்டின்ற 3 ரோல் அடித்து கீழே விழுந்துச்சு, ஆனால் டோர் என்ன செய்யலை, திறக்கலை, உள்ளே இருந்தவன் எல்லாம் தப்பிச்சான். ஆனால் வெளியே விழுந்தவன் அத்தனை பேர் இறந்து போனால் இனோவா காரில் நம்ம மாமாவோட ஃப்ரெண்டோட மருமகன். இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஏன் இப்படிலாம் நடக்குது? நமக்கும் நடந்துச்சு அதே சம்பவம், ஆனால் வெளியே ஒருத்தனுக்கு நடக்கும்போது அவன் செத்துறான், நம்ம எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். எப்படி? அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறார். எவ்வளோ ஆண்டவருக்கு நன்மையாக உண்மையாக இருக்கணும் நம்ம, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது, பரிசுத்தமாக வாழ்கிறதோடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 37:28 தயவுசெய்து வாசியுங்கள். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. நல்லது கவனிங்க, அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்வதில்லை. சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? நான் பரிசுத்தமா வாழ்ந்துட்டா என்ன ஆண்டவர் என்ன செய்யவே மாட்டார் சொல்லுங்க. ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் சொல்லுங்க. எல்லாரும் நம்ம சொல்லுவோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லிட்டு என்னை கைவிட்டு விட்டீரே ஆண்டவரே அப்படின்னா, நீங்க எங்கேயோ அவர் கையை என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம், விட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பரிசுத்தவான்கள்னா அவர் என்ன செய்யறதே இல்லை. யோபுவை தேவன் கைவிட்டாரா? யோபு பிள்ளைகளை கூட கைவிட்டுட்டாரு. ஏன்னா யோபுக்கே தெரியுது இந்த என் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு, தப்பு பண்றாங்கன்னு. யோபு பிள்ளைகளை கைவிட்டுட்டாரு, யோபுவோட சொத்து எல்லாம் போயிடுச்சு. ஆனால் யாரை கைவிடலை? யோபுவை கைவிடலை. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லி உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயம் வந்து தீமையை விட்டு விலகுகிறவன் யாரு? அவன் தான் பரிசுத்தவான். அல்லேலூயா. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்தவானை என்ன செய்வதில்லை, கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு வாக்குத்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதம் சங்கீதம் 85:8 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 85:8 வேகமா வாசி. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் அவர் தமது ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். பரிசுத்தவான்களுக்கும் என்ன உண்டாகும்?
சமாதானத்தை யாரே கூறுவாரா? கர்த்தரே கூறுவாரா? வந்து ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க பாப்போம். இயேசப்பா வந்து உங்க வீட்டுக்குள்ளார வந்து உங்களுக்கு சமாதானம். ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாலே அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இயேசுவே வந்து என்ன செய்யறாரு உங்க வீட்டுல? நீங்க பரிசுத்தமா வாழுங்க. டெய்லி உங்களை பார்க்க வரும்போது ஜீசஸ் உங்களை என்னன்னு சொல்லுவாரு? உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி ஆன் டு யூ. உங்க வாழ்க்கையில இருக்கிற புயல் எல்லாம் கரைஞ்சு ஒடியாந்துரும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் தமது பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். ஆமென். சமாதானம் இல்லையா வாழ்க்கையில? பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க, சந்தோஷம் சமாதானம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமென். இப்போ ஸ்டான்லி அங்கிள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். பரிசுத்தமான வாழ்க்கை பரவசமான வாழ்க்கை. ஆமேன். ஒரு மனிதன் என்றைக்கு பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவன் வாழ்க்கையில் சமாதானம், பெரிய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். சங்கீதம் 132:16 வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 132:16. அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்களா? ஹோலி பீப்புள் வில் ரிஜாய்ஸ். சமாதானம் வேற, ரிஜாய்ஸ் வேற. நல்லா கவனிக்கணும். சமாதானம் அப்படின்றது எதுவுமே இல்லைனாலும் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆனால் ரிஜாய்ஸ்ன்றது அதில் உள்ள பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? கம்பீரிப்பார்கள். அன்று சொல்ற உனக்கு வெற்றி தருவேன் நான். ஆமென். பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெற்றியை வாக்களித்திருக்கிறார். ஆமென். உனக்கு சந்தோஷத்தை வாக்களிச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ எது வேணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தவான்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? கம்பீரம். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக வாசிங்க சங்கீதம் 149:9. சீக்கிரமா. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உண்டாகும். God honors his holy people. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதாவது பரிசுத்தம் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பரிசுத்தவான் எதை நினைப்பான் அப்படின்னு கேட்டால், தேவனை நான் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு என்ன செய்வான்? நினைப்பான். யோசுவைப்பை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆண்டவரை வந்து அவன் பரிசுத்தராக என்ன செஞ்சான்? பார்த்தான். அதனால் போத்திபாருடைய மனைவி அவனிடத்துல தப்பு செய்யறதுக்கு நீ வா அப்படின்னு கூடும்போது அவன் சொல்கிறான், ஐயோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்போ அவன் எப்பயுமே என்ன நினைக்கிறான்னா, God is looking at me. தேவன் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இன்வின்சிபிள் நினைக்கிறோம், நம்ம யாராலையும் பார்க்க முடியாது நம்ம செய்கிறத அப்படின்னு. நான் சொல்கிறேன், யூ ஆர் டோட்டலி நேக்கட் இன் த சைஸ் ஆஃப் காட், ஐஸ் ஆஃப் காட். தேவன் உங்களை சுத்தமாக வெளியரங்கமாக பார்க்குறார். நான் ஒரு தனி ரூம்குள்ளார எல்லாம் பூட்டிக்கிட்டு சுற்றி நான் மட்டும்தான் இருக்கேன், கும் இருட்டாக்கிட்டா கூட ஆண்டவருடைய கண்களுக்கு என்ன செய்ய முடியாதுனால. சரி விடுங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டில் கண்ணு தெரியுவாங்க, கடவுள் எப்படி இருட்டாயிட்டா பாப்பார்னு நினச்சிருப்பான். ஆனால் இன்னைக்கு டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்கள், நைட் நேரத்தில் கும் இருட்டில் காமாரேஸ் யூவி கேமரா வச்சுருக்காங்க. அந்த கேமரா வச்சு என்ன பண்ணுவான்? ஒவ்வொன்றையும் நைட்டில் நடக்கிறதெல்லாம் எடுப்பான். நான் சொல்கிறேன், உலகத்தான் இப்போ நைட்டில் நடக்கிறத கருப்பு பச்சையெல்லாம் எடுக்க கற்றுருக்குறான். ஆண்டவருடைய கண்கள் எவ்வளோ வித பயங்கரமான கண்கள் தெரியுமா? நமக்கே இவ்வளோ நல்ல கண்களை கொடுத்துக்கிறாரு. ஆண்டவருடைய கண்கள் எவ்வளவு பயங்கரமானது, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளோ பெரிய இருளில் போனாலும், அதனால தான் தாவீது இதை அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும், நான் கடலின் ஆழங்களில் போய் இருட்டில் போய் நான் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொன்னாலும் அங்கேயும் உமது கரம் வந்து என்னை என்ன செய்யுமா? பிடிக்குமா? ஆமென். ஆனால் சொல்ல, எங்கேயுமே நீர் என்ன செய்யறதில்ல, என்ன விடுறதில்ல, என்ன எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற தேவன். ஆமேன். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் தேவனே, நீர் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காரதில், என் எழுந்திருக்குதில், எல்லாவற்றையும் நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். இப்போ நீங்கள் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எதுக்காக உட்காருறீங்க, எதுக்காக எழுந்திருக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் பரிசுத்தமாக ஒவ்வொரு செய்கையிலும் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளையை நான் கனப்படுத்துவேன். ஆமேன். God honors his holy people. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசேப்பு பரிசுத்தமாக இருந்தப்ப, ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு
நான் சொல்றதுனால கவனிங்க. யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தபோது என்ன குறித்து ஆதி ஆமோன்னு ஒரு புஸ்தகத்தில் 10 அதிகாரம் எழுதுவாங்க நினச்சிருப்பானா சொல்லுங்க. ஆபிரகாமை குறித்து 10 அதிகாரம் இருக்குது, யோசேப்பு குறித்தும் 10 அதிகாரம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, அப்போ யாருக்கு ஈக்குவலாக யோசேப்பு எழுதப்பட்டிருக்கிறான்? சரி, அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவன் ரிலீஸ் ஆவான்ற நம்பிக்கை கிடையாது, அவன் ரிலீஸ் ஆன பிறகு அவனுக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை கிடையாது, அப்படி குழந்தை பிறந்தா அது அவன் பிள்ளைகளாக இருக்குன்ற நம்பிக்கையும் கிடையாது, அந்த பிள்ளைங்க கோத்திரமாவாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட நான் இருப்பேன், சேர்ந்து வாழ்வேன், இப்படி ஒரு தேசம் உருவாகும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னவா வாழ முயற்சி பண்ணான்? பரிசுத்தமாக வாழணும்னு முயற்சி பண்ணால் இன்றைக்கி யோசேப்பை பற்றி 4000 வருஷம் கழித்து நினைஞ்சிட்ருக்குறோம், பேசிகிட்ருக்குறோம். ஆமேன். எதனால் வந்துச்சு இதுன்னா, ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு வேறு எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கலனாலும் கணம் நிச்சயமாக உண்டு கர்த்தருடைய பார்வையில். ஆமேன். தீர்க்கதரிசி இப்படியே சொல்கிறான், நான் அவருடைய பார்வையில் கணம் அடைவேன். ஆமேன். எதுவுமே எனக்கு சுற்றி ஒழுங்காக நடக்கலனாலும் எங்கே கணம் அடைவேனா? கர்த்தருடைய பார்வையில் கணம் அடைவேன். நாளை எழுவையா? சரி, அடுத்ததாக வாசிங்க மத்தேயு 27:52. மத்தேயு 27:52. ரோமர் 6:22. இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பரிசுத்தவானாய் வாழ்வதுடைய ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீ பரிசுத்தமானாய் மரிக்கும் போது உன்னுடைய சரீரம் கண்டிப்பாக உயிரோடு ஒன்றால் என்ன செய்யும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகையின் போது மரித்த கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்வு மிகவும் முக்கியம். உயிர்த்தெழுதலுக்கு ரோமர் 6:22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் ப்ராஃபிட்டாம். அந்த ப்ராஃபிட்டோட ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் என்னவா? இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த தொழிலில் எனக்கு 1000 ரூபா லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த 1000 ரூபா வர்றதும் என்னது தான்? லாபம் தான், அப்படி தானே? 1000 ரூபா லாபம் வருதுன்னா சரி போதுங்க, 1000 ரூபா லாபம் வருதுங்க இதுவே போதும் அப்படின்னு இருப்பீங்களா? இல்லை இன்னும் முதலீடு போடுவீங்களா? இன்னும் போடுவோம். கடைசியில் முடிவு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, எங்கே போயிருப்பீங்க? பல கோடிக்கு போயிருப்போம். இப்போ ஆண்டு சொல்லாரு, நீ பரிசுத்தமாயிரு, பூமியிலேயே பரிசுத்தமாக ஆரம்பி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உனக்கு வர்ற லாபங்கள் எல்லாம் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? கடைசியாக நித்திய ஜீவனுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆனால் அந்த 100 ரூபா முதலீடு போட்டு பரிசுத்தத்தை நீங்கள் வாங்கலை அப்படின்னா அது என்ன செய்யாது? வராது. முடிவு நித்திய ஜீவனாக வராது. நம்ம இந்த உலகத்தில் நான் எப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறேன், என்னைக்கு எப்படியாவது என்னை எங்கே சேர்த்துக்கொள்ள மாட்டவரே, அந்த கதையை பேசக்கூடாது. அலையலுவையா. பரலோகத்துக்கு போகணுன்னா எப்படியும் பரிசுத்தவான்களாக என்ன செய்யணும்? வாழ்ந்தே தீர வேண்டும். அலையலுவையா. சரி, அடுத்ததாக வேகமாக எடுத்து வாசிங்க ரோமர் 5:5 வாசியுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரால எனக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் சொல்ல காரணங்கள கவனிங்க. ஹோலினஸ் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னு கேட்டால், இட் ப்ரொடியூசஸ் லவ். ஆமேன். நான் இப்படி சொல்கிறேன், கிறிஸ்டியன் நேச்சரில் எந்த நேச்சர் உங்களுக்கு லவ்வை ப்ரொடியூஸ் பண்ணலையோ, இட் இஸ் நாட் அ விர்ச்சூ ஃப்ரம் காட். இப்போ நான் வைராக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியம் பாராட்டி நான் இரக்கத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அது என்ன கிடையாது சொல்லுங்க? அன்பை விட்டுட்டேன்னு அது என்ன கிடையாது? சரி, அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வைராக்கியத்தை விட்டுட்டேன்னா அதுவும் வேஸ்ட். நல்லா கவனிக்கணும். என்னை எல்லாரும் பாருங்க, அமெரிக்க தேசத்தில் ஒரு அம்மா சர்ச்சில் வந்து சொன்னச்சான், என்னுடைய பையன் கேயா இருக்கிறான் கேள்விப்பட்டேன், ஆனாலும் என் மகனை நான் நேசிக்கிறேன். நான் சொன்னது இங்கிலீஷில் சொன்னது உங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்களா? இது
சரியா தவறா? உன் சகோதரன் தப்பு செய்யும் போது ரெண்டு முறை நீ கண்டி அப்படின்னாரு. அப்புறம் ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்? கண்டி அப்படின்னாரு. அப்புறம் சபைக்கு முன்னாடி நிறுத்தி என்ன செய்? கண்டினாரு. கடைசி என்ன சொல்லிக்கார் தெரியுமா? அவன் அப்படியும் கீழ்ப்படியில அப்படின்னா அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. இங்கிலீஷ் பைபிளில் லெட் ஹிம் பி எப்படின்னா ஃபாரினர்னு இருக்கு, அது வெளிநாட்டுக்காரன் போல இருக்கட்டும். அவன் உனக்கு யார் கிடையாது? சொந்தக்காரனே கிடையாது. யாரை கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம தேவ சட்டத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் வந்து உள்ள தப்பு செய்யும் போது நீங்கள் கேட்காம இருக்கணும்னு என்ன செய்யலை? சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லிக்கிறோம், சகோதரனோ உன்னுடைய குடும்பத்திலேயோ ஒருத்தர் தப்பு செஞ்சால் நீ கண்டிக்கணும், ரெண்டாவது ரெண்டு பேரை வச்சு கண்டிக்கணும், அப்புறம் சபைக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும்? அவங்கள கண்டிக்கணும். அதுக்கும் அவங்க மனம் திரும்பலை அப்படின்னா அவனை விட்டு என்ன செஞ்சிரு? விலகிற. அவன் உனக்கு எப்படி இருக்கட்டும், தூரமாக இருக்கட்டும்ன்றார். அல்லேலூயா. திஸ் மே சீம் டு பி சிவியர் பனிஷ்மெண்ட், பட் இட்ஸ் த ரைட் பனிஷ்மெண்ட். அதேவன் அவங்கள மனம் திரும்பதற்குரிய ட்ராக். இதெல்லாம் இந்த ஸ்டெப்பில் நம்ம அவங்கள இது பண்ணும்போது அவங்க என்ன செய்ய முடியும், தன்னுடைய பாவத்தை என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் நீங்கள் சொல்லும் போதே உணர்வான். சில பேர் ரெண்டு பேர் சொல்லும் போது என்ன செய்வான்? உணர்வான். சில பேர் சபை முன்னாடி வச்சு சொல்லும் போது என்ன செய்வான்? உணர்வான். சில பேர் நீங்கள் விட்டு பிரித்து தள்ளி விட்டாதான் என்ன செய்வான்? உணர்வான். நம்ம போய் ஒட்டிக்கிட்டே இருந்தான்னா என்ன செய்ய மாட்டான்? உணர மாட்டான். சில பேர் அவன் சில பேர் அடி வாங்கி தான் வருவான். சில பேர் ஒரிஜினலாக என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு தெரியும் என்னை எந்தெந்த ஸ்டெப்பிலலாம் என்னை வழி நடத்துனாங்க. எங்கள் சர்ச்சில் எனக்கு நல்லா பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் தப்பு செய்கிறேன்னு தெரிஞ்ச உடனே தாசன் என்னை கூப்பிட்டு போய் தனியாக உட்காந்து அட்வைஸ் பண்ணார். அவர் அட்வைஸ் பண்ண இடம் எனக்கு தெரியும். ரெண்டாவது பாஸ்கர் மாமா என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு பாஸ்டர் பண்ணியாச்சு, ரெண்டாவது விசுவாசி என்ன செஞ்சாச்சு பண்ணியாச்சு, மூணாவது வெஸ்லியா சர்ச்சுக்கு நடுவில் வச்சு காலை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். சபையிலேயே போட்டாச்சு. முடிஞ்சுதா? இவன் சரி பண்ண பட்டா மாட்டானவனே ஆண்டவர் போட ஆரம்பித்தார். அப்புறம் அப்புறம் உத வாங்கி தான் என்ன செய்யணும், திருந்தணும். சில பேர் சொல்லுவாங்க, ஒன்று வீட்டில் திருந்தணும், இல்லாட்டி நீ எங்கே தான் திருந்துவேன்? தெருவில் தான் திருவேன். சில பேர் சாகும்போது தான் திருந்துவான். அது வந்து என்ன கேஸ்னால் அந்த சிலுவையில் தூங்கிடுச்சு பார்த்தீங்களா. சில பேர் அப்படித்தான் அப்படின்னா அப்படி ஜபம் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஆமேன். ஆனால் ஆக மொத்தம் நம்ம ஜபத்தை நிறுத்தக்கூடாது. அதுக்காக போட்டு உறவாடிக்கிட்டு கிடக்கணும்னு பைபிள் என்ன செய்யலை? சொல்லலை. ஏன்னா ஹோலினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேவனுடைய அன்பும் முக்கியம், பரிசுத்தமும் முக்கியம். அல்லேலூயா. யுவர் ஹோலினஸ் ஷுட் ப்ரொடியூஸ் லவ். நம்முடைய பரிசுத்தம் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். அன்பு பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? மகனை சிட்சிக்கிறவன் என்ன செய்கிறான்? தன் மகனில் என்ன செய்கிறான்? அன்பு கூறுகிறான். ஐயோ, யாராவது சொல்லுங்க, யாராவது பிள்ளைகள்கிட்ட நீங்கள் வேணால் ராஜேந்திர அண்ணா இருக்கார், ராஜேந்திர அண்ணன் பையனை அடிக்க மாட்டார், அக்கா அடிப்பாங்க. அக்கா நீங்கள் ஒரு அறா விட்டுட்டு நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவன் நம்புவானா? ஆனால் உண்மை அதுதான். ஃபேக்ட் இஸ் தட் ஒரிஜினலாக அவனை தண்டிக்கும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம், அவன் மேலே கேர் எடுக்கிறோம், அவன் மேலே என்ன செய்கிறோம், நேசத்தை வைக்கிறோம். அந்த நேசத்தை வச்சிருக்கிறதுனால என்ன செய்கிறோம், என் பிள்ளை தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்கிறோம், தண்டிக்கிறோம். தப்பு செஞ்சுட்டு போட்டேன் எப்படியாவது அப்படின்னு விட முடியாது. விட முடியுமா இந்த தாயாவால்? விட முடியாது. உண்மையாக தான் பிள்ளைய நேசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் என் பொம்பளை பிள்ளை கூட அடிவாங்க. சில பேர் சொல்லுவோம், ஐயோ பொட்டை பிள்ளையா அடிக்கிறது அப்படின்னு. எங்கள் அப்பா அப்படி தான் என்னை வளர்த்தார். உருப்படியாக தான் இருக்கிறேன் நான். என் தங்கச்சிங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. என் தங்கச்சிங்கள்லாம் நல்லா பெல்ட்டில் அடி வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், அடிக்காமலே வளர்க்குற குடும்பங்களும் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைங்க தப்பே பண்ணியிருக்காது. நாங்கள் பண்ண அளவுக்குலாம் குடும்ப கோலம் உங்கள் பிள்ளைங்க என்ன செஞ்சுருக்காது, பண்ணியிருக்காது. நாங்கள்லாம் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், டார்ச்சர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அதனால அது தாங்க முடியாமல் ரெண்டு ஆறாம் என்ன செய்வாங்க, விடுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டு. ஆமேன். அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. நம்ம இப்போ நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா, அவன் வீட்டில் போடுறான், அதுடா அதுடா புள்ள, என்னது அதுடா புள்ள, நீயே இருக்கிறியே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈஸியாக சொல்லிடுவோம். இது நம்ம புள்ள, அது அவங்க புள்ள, அவங்க புள்ள அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம புள்ள இப்படி இருக்குது. ஓகேவா? ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நம்ம மாதிரி தான் அவன் இருக்கிறான். உண்மை அதுதான். டு பி ஃப்ராங்க், அவன் வேற மாதிரி இருக்கிறான், நம்மளை மாதிரி இருக்கிறான். நான் ஃபேமிலியை பற்றி ஒரு தடவை ஒரு நாலு மெசேஜ் பேசினேன். அப்போ பேசும்போது நான் அதில் பகிர்ந்து கொண்டேன், ஒவ்வொரு முறையும் ஒரு பையன் எப்போ தன்னுடைய தவறை உணர்வான்னா அவன் அப்பாவாகி அவன் மகன் இவன் தன் தகப்பனுக்கு செஞ்சதை செய்வான் பார்த்தீங்களா, அப்போ தான் என்ன செய்வான் அவன், ஐயோ எங்கள் அப்பா கரெக்டு தான், அப்போ தான் புரியுமா அவனுக்கு. ஒருவேளை அவங்க அப்பா கரெக்டுன்னு நினைக்கும் போது அவங்க அப்பா என்ன செஞ்சுருந்துருப்பாரு, உலகத்தை விட்டே போயிருப்பார். இட்ஸ் டூ லேட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வான், உணர்வான் அவங்க அப்பா சரியான நபர்னு. அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் சீக்கிரத்தில் உணர்ந்துக்கிட்டால் நல்லதுன்றதுக்காக தான் சர்ச்சு.
பாஸ்டர் வந்து இப்பயே சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு, இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, பின்னாடி ஒரு நாள் உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும், இப்பயே நல்ல பிள்ளைகளா இருங்க, அதுக்குரிய கான்சிக்வன்ஸ் உங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்க பிள்ளைங்க அதுக்கு மேல எப்படி இருப்பாங்க, நீங்க பாவியா இருந்தா உங்களை மாதிரி டபுள் மடங்கு அவன் என்ன செய்வான், பாவியாக இருப்பான். அல்லேலூயா. உங்கள் பரிசுத்தம் பிள்ளைகளை என்ன செய்யும், பாதிக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக வேதத்தில் எடுத்து வாசிங்க, வேகமாக முடிக்கலாம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, பரிசுத்தவான்களுக்காக யார் வேண்டுதல் செய்கிறார், ஆவியானவர். சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழும்போது தேவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், அப்பா அம்மா ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், ஏன் நீங்களே சில நேரம் மறந்துருக்கலாம். கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் ப்ரேஸ் ஃபார் யூ. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழ்கிறதுல ஒரு பெரிய லாபம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சீக்கிரம் வேகமாக 1 Cor 6:2 வாசிங்க, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று வேதத்துல நான் வாசிக்கிறோம். 1 Cor 6, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா. பரிசுத்தவான்கள் எதை நியாயம் தீர்ப்பார்களா, ஒருவேளை ஜட்ஜ் போஸ்டிங் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம், பரிசுத்தவான்களா இருங்க, அந்த ஜட்ஜ் போஸ்டிங் உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யும், கண்டிப்பா வரும். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக வாசிங்க பாபோ, ரெவலேஷன்ஸ் 5:8, வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 வசனம். தேவையில்லை, நீங்க பரிசுத்தவான ஜெபிக்கும் போது உங்க ஜெபம் என்ன செய்கிறது பரலோகத்துக்கு உடனடியாக ஏற்படுகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 வெளிப்படுத்தின விசேஷம் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும். பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறதற்கும். சொல்லுங்க, we have a validation day. ஆமென். ஒரு நாள் நமக்கு உண்டு, நம்ம வேலையெல்லாம் முடிச்சு இந்த உலகத்துல ஓய்ந்த பிறகு நம்ம செஞ்ச எல்லா வேலையும் கூட்டி கழிச்சு என்ன கொடுக்கிற நாள் வரும், பலன். சொல்லுங்க, a profit for my holy life. அதுல ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர். இப்போ சிறியோர் பெரியோர்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப வயசானவங்கள பாவமே செய்யாத ஒரு நிலைக்கு போயிடுவாங்க, சிறு பிள்ளைகளும் இப்போ இன்னசென்ட்டாக இருப்பாங்க, இப்போ அவங்களாம் பயபக்தியாக இருந்தாவே போதும்னு வச்சுங்களேன். ஆனால் பரிசுத்தவானாக வாழ்கிறவனுக்கும் எல்லாருக்கும் தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஒரு பலனை வச்சிருக்கிறார் பரலோகத்தில். ஆமேன். எத்தனை பேர் இந்த பலனை அடையணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஒரு கப்புள்ஸ், யங் கப்புள்ஸ் ரெண்டு பேர் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடியேறினாங்க. ரெண்டு பேரும் குடியேற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் டைனிங் ஹால்லேருந்து பார்த்தா பக்கத்து வீட்டோட தோட்டம் தெரியும், அவங்க மாடி தெரியும். அந்த மாடியில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபஸ்ட் நாள் இவங்க உட்காந்து சாப்பிடும் போதே துணி காயப்படுறாங்க, வெள்ளை துணி. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே அப்படி பார்க்கும்போது அந்த வெள்ளை துணி காயப்போட்டுருக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா சொல்லுது, என்னப்பா இந்த அம்மா துவச்ச துணியை போடுது ஆனால் இவ்வளோ அழுக்காக இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவர் அமைதியாக இருந்தார். இவங்க டெய்லி வந்து பார்ப்பாங்க, பார்த்தா அந்த அம்மா துவைச்சு போடுறது. இவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கு முதல்ல வேற சோப்பு கூப்பு வாங்கி தர சொல்லுவாங்க, ரெடி துவைக்க கற்றுக் கொடுக்கணும்பா, ஒழுங்காகவே துவைக்கலன்னு சொல்லி. ஒரு மாதம் இப்படி ஆகி போனது. ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு, எப்பா அவங்க துவைக்க கற்றுக்கிட்டாங்கப்பா, சூப்பராகுது, க்ளீனாக ட்ரெஸ்ஸு துவைச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்ச்சா அந்த அம்மா. அப்போ அவர் சொன்னாரா, இன்னைக்கு காலையில் வந்து இந்த விண்டோவெல்லாம் நான் துடைச்சேன் அப்படின்னாரா. என்னது புரியுதா? ஏன்னா இந்த இவங்க ரூமுக்கும் அந்த மாடிக்கும் இடையில கண்ணாடி இருந்துச்சு, அழுக்கு இருந்தது எங்க, இவங்க வீட்டில். ஆனா இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது எங்க, அந்த பொம்பளையை ஒரு மாசமா குறை சொல்லிடுச்சு. இதை இவர் தெரிஞ்சாதான் எவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துச்சு. சரி, துடைக்கிறதுக்கு அவருக்கு நேரம்லாம் அமைதியாக இருந்துட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு துடைச்சோன்னு சொன்னாரா, கண்ணாடியே துடைச்சம்மா, அதனால என்ன வந்துருக்குது சொல்லுங்க. நம்ம கண்ணாடியை துடைச்சிருவோம், மற்றவங்க சுத்தமாக தெரிவாங்க. நம்ம கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் மற்றவங்க எப்படி தெரிவாங்க?
எனக்கு பல நேரம் இந்த கண்ணாடியில் அந்த அனுபவம் உண்டு. இந்த கண்ணாடியில் அழுக்கு இருக்கும், ஆனால் சில நேரம் திடீர்னு பார்க்கும்போது எங்கே அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டில் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணாடியை கழித்து தொடச்சி போட்டால் எல்லாம் இருக்கும், கிளியர் ஆகிடும். அதனால் உங்கள் கண்ணாடியை தொடங்க, மற்றவங்க வீட்டு துணியை பற்றி அப்புறம் பேசிக்கிடுவோம். நம்ம வீட்டு கண்ணாடியை முதல்ல என்ன செய்வோம், சுத்தம் பண்ணிக்கிடுவோம். அதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நம்ம எல்லாரும் கால் பட்டிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், அப்பா என்ன நான் பரிசுத்தவானாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்ன நான் சுத்தமானாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவன் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். We are called unto holiness. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு ஒரு பரிசுத்த அழைப்பு, சுத்தமான ஒரு வாழ்வு வாழ்கிறதற்கான அழைப்பு. இந்த பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் முயற்சி பண்ணி வாழ முடியாது. கடந்த வாரத்தில் நான் தெளிவாக சொன்னேன், இந்த பரிசுத்த வாழ்வை நீங்கள் வாழணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியமே சத்தியத்தை அறியும் போது உங்களுக்குள்ளார பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவின் நாமம் உங்களை சுத்திகரிக்கும். அவருடைய வார்த்தையினால நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவினுடைய மரணம் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்ததுனால எனக்குள்ள பரிசுத்தத்தை கொடுக்கிறார். சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து தேவனை பரிசுத்தப்படுத்துகிறார். சில நேரங்களில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறான், பா உங்க பரிசுத்தத்தை ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். தேவன் பரிசுத்த தேவன், அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நான் வந்து நான் ஹோலியாக இருக்கணும்னு. நான் ஹோலின்னோட நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிக்காதீங்க, நான் நல்லா கவனிக்கணும். ஹோலினஸ் அப்படின்னா நான் சொன்னேன், செட் அபார்ட், பிரித்து வைக்கப்பட்டவன். இப்போ இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, நான் செய்கிற இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா அதை செய்யாமல் விட்டுருங்க. அதுதான் ஹோலினஸ். ஆமேன். பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். அசுத்தமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னா அதை என்ன செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்காதுன்னா அதை நீங்கள் என்ன செய்யறதில்ல, எடுத்து கொடுக்குறதில்ல. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு சாப்பாடு செய்கிறது பிடிக்காதுன்னா அதை செய்கிறதே இல்லை நீங்கள். அது உங்களுக்கு பிடிச்சாலும் சமைக்கிறதில்ல, ஏன்னா அவருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம அப்படி தானே வாழ்கிறோம் பல நேரங்களில். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பிடிக்காத நீ செய்யாத. ஆமேன். எனக்கு பிடிச்சதை செய், அதுவும் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, இந்த வருடத்தின் கடைசி வாரத்துக்கு முந்தின வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவே, இயேசுவ நாமத்தினால் உங்கள் சமூகத்தில் வருகிறேன். அன்பான பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுதும் தங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய மனபாரங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடும், கவலைகளை மாற்றி போடும், சந்தோஷத்தினால் நிரப்பும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைகட்டும்படியே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் எல்லா ஏக்கங்களையும் நிறைவேற்றுவீராக. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை தொழிலை போக்கியும் வரத்தியும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.